சமோன்யாயா. ஒரு நாள் ஒரு கனவு, ஒரு நாள் ஒரு கனவு, ஒரு நாள் ஒரு கனவு, ஒரு நாள் ஒரு கனவு. விநாயகா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்பா. அவனை பாருங்கடி, நம்ம வேர்த்து விறுவிறுக்க ஓடிட்டு இருக்கோம், அவன் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். கைவசம் மேட் இருக்குல்ல, நம்ம கைவரிசையை காட்டிட வேண்டியதுதான். நான் கொஞ்சம் முன்னாடி போறேன், நீங்க வேடிக்கையை பாருங்க. இவரோட இதய துடிப்பு தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கு. எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, மறுபடியும் பார்க்கலாம் டார்லிங். இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சனோ தெரியல, நல்ல அதிர்ஷ்டம். பாபா உமரா, சரவணா வரல? தெரியலையே. என்ன வரலையா? வரலையே. இது நேத்தைய கேஷ் பேலன்ஸ், சீன் வந்தது பேங்க்ல கட்ட சொல்லுங்க. சீன் எங்க காணா? சேலத்துல இருந்து ராத்திரி பூரா லாரி ஓட்டிட்டு அதிகள தான் வந்தாரு. குளிச்சு ரெடியாயி லாரியில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காருங்க. கூப்பிடு கூப்பிடு, இல்லனா ஏ ஹெல்ப் பண்ண என்ன திட்டு வேண்டா. டேய் சின்ன சாமி, போய் நான் கூட்டி வச்சனே கூட்டி வா. சரிங்க. சீனு சார், குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன எல்லாரும் வந்தாச்சா? வாப்பலாம். வாப்பா சின்ன, ட்ரிப் எப்படி இருந்துச்சு? வணக்கம். நல்லா இருந்துச்சு. சரி சரி. ஏ குப்ரா, இந்தாப்பா இதுல சேலம் ட்ரிப்போட ஃபுல் டீடைல்ஸ் இருக்கு. ஹெட் ஆபீசர் சத்திரு, இந்த கேஷ் பேலன்ஸ்ங்க. அது அவர்ட்ட கொடுத்துர்க்கேன். கொடுங்க, பேங்க்ல கட்டணும்ல. ஏப்பா பேங்க் போய் ஆபீஸ் வந்தறியா? டேய் நீ என்ன இங்க தூங்கிட்டு இருக்க? இல்லனே, ராத்திரி ஸ்டாக் செக் பண்ணிட்டு பாத்ரூம் போயிட்டேன். உள்ள இருக்க தெரியாம கடையை பூட்டிட்டு போயிட்டேங்கண்ணே. ஏண்டா ஃபோன் பண்ண வேண்டியதானே? நான் உடனே உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணனே. அக்கா சொன்னாங்க நீங்க மேல படுத்துக்கினே, சரி நான் அப்புறமா பண்றேன்னு சொல்லிட்டேன். அறிவு ஜீவிடா, நான் வரேனே. சரி அப்பா, நீ வேமா குடிச்சு ரெடியாக கோயம்புத்தூர் போணும். குமரா ஹோம் ப்ரோக்ராம் எஸ்டேட் போகணும்னு சொன்னீங்களே. ஓ மறந்துட்டேன், போயிட்டு வந்துறியா? சரி. யாரா ஃபோன் பண்ண, ஆபீஸ் ஃபோன் பண்ண சொல்லு. சரிங்க. ரைட். என்னடி நம்ம ஸ்பீடை ரெண்டு மூணு நாளா பார்க்க முடியல. ஏரியாவை மாத்திட்டானோ என்னமோ. சேச்சே, எங்கயாவது ஊருக்கு போயிருப்பான். பாத்தே ஆகணும்னா சொல்லு, பேப்பர்ல ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடுத்தலாம். தலு 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 அதோ அதோ ஸ்பீடு.
என்னடி எப்ப பார்த்தாலும் மின்னல் வேகத்துல ஸ்பீடா போயிட்டு இருக்கான். ஒரு தடவை தானே பாத்திருக்கீங்க, இன்னைக்கு ஈவினிங் குள்ள இன்னும் மூணு தடவை அவனை பார்க்க போறோம். அது எப்படி உனக்கு தெரியும்? எல்லாம் எனக்கு தெரியும்டி, வாங்க போலாம். சரக்குலாம் கொண்டு போனோம். ஜிகே பிரதர்ஸ்க்கு எல்லாம் சரியா வச்சிருக்கா? வச்சிருக்கேனா? இந்தாங்க என் பேக் கொடுங்க, வர. வாடி, காலேஜுக்கு நேரமாச்சு. ஹேய், நடு ரோட்ல நீ கனவு கண்டிருக்கியா? ஆமா, கனவுதான். நிஜமாக போற ஒரு கனவு. உன் ஜம்போலாம் அவங்கிட்ட பலிக்காது, பாக்கலாம். என்ன சீனு சார், ஆர்டர் பண்ணபடி எல்லாம் கரெக்டா இருக்கா? நம்ம கம்பெனி ஆச்சு, எல்லாம் பக்காவா இருக்கும். சீக்கிரம் சீக்கிரம் இறக்குங்க. சரக்கு இறக்கிட்டு நான் வந்துடுறேன். சரி, இந்த பாட்டில் பணத்தரு பணத்தரு. ஏன்பா, நான் பத்து பாட்டிலுக்கு ஆர்டர் கொடுத்தேன், நீ ரெண்டு பாட்டில் மட்டும் கொடுக்குற. அட்வான்ஸ் எவ்வளோ வேணாலும் தரம்ப்பா, நிறைய சப்ளை பண்ணு. கிடைச்சதை வச்சு சந்தோஷப்பட்டுக்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு தயார் பண்ணுற உனக்கு எப்படி தெரியும்? இந்த வர அவ்வளோ ஸ்பீட்லயும் பப்ளிக் சர்வீஸ் வர. நான் ஒரு நாள் பூரா அவன் கூட சுத்தணும். அவன் எங்கெங்க போறான், என்னென்ன பண்றான், யார் யாரு பாக்குறான், இது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும். பாத்தடி, ஒரு நாள் அவன் கூட சுத்துறேன்னு வாழ்நாள் பூரா அவன் கூட சுத்த வேண்டிய நிலைமை வந்துட போகுது. வந்தா வரட்டும், அதையும் பாத்துட்டு. மணி என்னடா? வாட்ச் கட்டிருக்க, கண்ணாடியும் போட்டிருக்க, அதை நீயே பாத்துக்க வேண்டியதானே. மூணு நிமிஷம், மூணு நிமிஷம் நீ லேட்டு. மூணு நிமிஷத்துக்கு எவ்வளவு குறைக்கணுமோ என் சம்பளத்துல குறைச்சிக்க. நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் சம்பளத்துல புடிச்சுக்கிட்டு தான் தருவேன். ஆமா, பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம், வாரத்துல மூணு நாள் வேலை, ஒரு நாளைக்கு 5 ரூபாய் சம்பளம், மொத்தமா மாசத்துக்கு 180 ரூபாய். பர்மனண்டா டிரைவர் வச்சுக்கிட்டா மாசத்துக்கு 3000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும் தானே. அடிமட்ட சம்பளத்துக்கு என்ன வேலைக்கு வச்சிருக்க? வாய விட்டுட்டு வண்டி ஏறா, ஏற்கனவே லேட்டு. ஆமா ஆமா, நீ வரலன்றதுக்காக கடத்தர் சர்ச்சை விட ஓடி போயிட மாட்டாரு. முன்னாடி என்ன பிரயோஜனம்? ஒரு கவர்மெண்ட் ஊதியத்துல இருந்து 5000-6000 சம்பளம் வாங்கினா குடும்பத்துக்கு கௌரவம். டேய் கொடா கொடா. சரிண்ணே, அப்பத்தானே 4 பேர் மதிப்பேன், அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் காட்சி நடக்கும். அதை விட்டுவிட்டு நம்ம சீனு உங்க கடையில ராத்திரியும் பகலமா போட்டு வறுத்து எடுக்கிறீங்களே. பேருக்கு தாப்பான அந்த கடைக்கு முதலாளி, மத்தபடி வரவு செலவு கண்ட்ரோல்லாம் அவன் தான். டேய் சரவணா, நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஸ்டாக் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். சீனு 24 நேரமும் எறும்பு மாதிரி சுறுசுறுப்பா வேலை செய்யறான். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பார்ட் டைமா டிரைவர் வேலைக்கு போயிருக்கான். அதுல வர சைடு இன்கம் வேற, 8000-9000 சம்பாதிக்கிறான். இதெல்லாம் சொல்லி தங்கச்சிகளுக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்கு வக்கில்ல. நீ எல்லாம் ஒரு புரோக்கர். அண்ணே, எண்ணி 24 நேரத்துல ரெண்டு சூப்பரான மாப்பிள்ளையோட வர்றேன். ஒரு 50 ரூபா பணம் இருக்குமானே? தர்றேன், ஆனா இதோட 600 ரூபா ஆச்சு. கமிஷன் வந்தோட திருப்பி கொடுத்துடணும், இல்லைன்னு வச்சுக்க மீட்டர் வட்டி போட்டு வாங்கிடுவேன். போகும்போது மூணு தடவை பார்த்தோம்ல, இப்போ நாலாவது தடவை பார்க்க போறோம். நான் சொன்ன மாதிரி அதோ நிக்கிறேன் பாருங்க. Mm-hmm.
ஏண்டி யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? உனக்கு என்ன அவன் மேல காதலா? ஆமா, எப்படி காதல் வராம இருக்கும்? எப்ப பார்த்தாலும் துரு துருன்னு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவனை எனக்கு பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. சும்மா வாடி, நம்ம சந்திப்போம். ஸ்பீட் என்னாச்சு? பங்க்சர். அந்த டிராவல்ஸ் காரன் டிரைவர் இல்ல, ஸ்டெப்னி இல்லன்னு அப்பவே சொன்னா. நீ தான் வம்பு பண்ணி கார் எடுத்துட்டு வந்த. இப்படி எல்லாம் ஆகும் யாருக்கு தெரியும்? பக்கத்துல எங்கயும் வொர்க் ஷாப் இருக்கிற மாதிரி தெரியலையே. இப்ப என்ன பண்றது? ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். நாங்கெல்லாம் குயின் மேரிஸ் காலேஜ் தெரியுமே, நாம தான் தினமும் மீட் பண்ணிட்டு இருக்கோமே. நீங்க மாயதேவி தானே? அவங்க அஞ்சலி, இவங்க ரஞ்சினி, அவங்க மீன்மினி, இவங்க காயத்ரி. இதெல்லாம் எப்படி தெரியும்? நமக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப கூட டயர் பஞ்சர் இருக்குமே. பாத்தீங்களா? வாங்க ஸ்டெப்னி எடுக்கலாம். ஐயோ, ஸ்டெப்னி இல்லையே. ஸ்டெப்னி இல்லையா? சரியா போச்சு போ, பரவாயில்ல. முதல்ல ஜாக்கி எடுக்கணும், அப்புறம் ஜாக்கி வைக்கணும், போல்ட்ட சீக்கிரமா காயிடும், காரை லேசா தூக்கணும், அப்புறம் டயர் எடுக்கணும். ஈஸி ஈஸி, ரொம்ப 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 ஈஸி. நான் போய் பஞ்சர் விட்டு வந்துடுறேன். பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டால. ஏண்டி, நாம அவனை தினமும் பாக்குறோம், ஆனா அவன் ஒரு தடவை கூட நம்மள பார்த்தது இல்லையே. அப்புறம் எப்படி நம்மள அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான்? அப்போ அவன் நமக்கு தெரியாமலேயே நம்மள நோட் பண்ணிட்டு இருக்கான். நாம தான் கில்லாடி நினைச்சிட்டு இருந்தோம், அவன் நம்மளை விட பெரிய கில்லாடியா இருப்பான். மாயா மாயா, பிரச்சனையாடுச்சு பிரச்சனையாடுச்சு. என்ன? அன்னைக்கு நீ நெஞ்சில சாஞ்சு விளையாட்டு காட்டினல, அந்தால் வரான். ஏண்டி ஓடிலமா? வரட்டும், பாத்துக்கிறேன். என்ன நெஞ்சில சாயணுமா? போடி போய் சாஞ்சு. நானா? உன் அட்ரஸ் என்ன? நம்பர் 24 ராம் காலனி, வெஸ்ட் மாம்பலம். நான் உன் வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் நெஞ்சில சாஞ்சிக்கிறேன். ஒரு கிஸ் வேணாலும் தரேன். ஆனா உன் வைஃப் முன்னாடி. டார்லிங், ரெடியா? நான் ஒண்ணுமே கேட்கலமா, எனக்கு எதுவுமே வேண்டாமா? ஆள விட்டா போதும். எவனாவது மாட்டினா போதும், உடனே அவன் தலையில முளக அரைச்சிருவியே. இந்த மாதிரி எல்லாம் இல்லனா லைஃப்ல என்ன என்ஜாய்மெண்ட்? ரெடி 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 ரெடி. இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டான். உங்க மேட்டர் முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தரம் நான் சர்வீஸ் பண்ணதுக்கு என்னோட மேட்ரு ஒன்று இருக்கு. ஜஸ்ட் வெயிட். ஓகே, சீனு, தேங்க் யூ, பை பை. நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க, ஓசில மங்களம் பண்ணல நினைச்சியா? முதல்ல காசுடு. காசா? எதுக்கு? நான் செஞ்ச வேலைக்கு இதுல விவரமா எழுதிருக்கேன் பாரு. போக வர பெட்ரோல் 25, பஞ்சர் ஒட்டிய வகையில் 35, ஸ்கூட்டர் தேய்மானம் 20, கூலி 20, மொத்தம் 100. பகல் கொள்ளையா இருக்கே, ஏதோ எங்க மேல இறக்கப்பட்டு ஹெல்ப் பண்றேன் நினைச்சா? ஹெல்ப் பண்றதுக்கு நீ யாரு? ஏன் மாமா மகளா அத்தை மகளா? ஓ, அப்படி ஒரு நினைப்பா உனக்கு? ஆமா, இவ பெரிய அப்சரஸ். ஏய், பணத்தை எடுக்க போறியா இல்லையா? நீ ஏதோ எங்களுக்காக சர்வீஸ் பண்றேன் நினைச்சே. அப்படி என்ன சர்வீஸ் சார்ஜ்? சர்வீஸுக்கும் சார்ஜா? அப்படினா நேத்து ஒரு கண்ணு தெரியாத ஆளுக்கு ஹெல்ப் பண்ணியே, அதுக்கு எவ்வளவு சார்ஜ் வாங்குன? அதுக்கெல்லாம் அவ அக்கவுண்ட்ல இருந்து கிடைக்கும். முதல்ல இந்த அக்கவுண்ட க்ளோஸ் பண்ணு. குடுக்கலனா நான் எடுப்பேன். முடியுமா? முடியுமே. அப்படினா எடு. Oh, my God.
பாக்கெட்ல பார்த்தா பின் பாக்கெட்ல பார்த்தா சைடு பாக்கெட்ல பாத்துட்டு இருக்கேன். இன்னும் ரெண்டு பாக்கெட் இருக்கு. பாக்குறதுக்கு தான் பந்தா போல இருக்கு. பெருசா ஏதோ இருக்கும் பார்த்தா வண்ணத்தை காணா. ஏய் இவகிட்ட காசு தேடுற சாக்ல கண்ட இடத்துல கைய வச்சியே, அதுக்கு நீ தான் இவளுக்கு 100 ரூபாய் கொடுக்கணும். இது அந்த மாதிரி கே சார். ஏய் பாப்பா எதுக்குடி வம்பு பேசாம பணத்தை கொடுத்துரு. அது கரெக்ட். சரி கொடுத்துடுறேன், நீங்க கார்ல ஏறுங்க. ஏய் எங்க எஸ்கே பாக்குற? காசு கார்ல தான் இருக்கு. ஓ எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா. குட் கேர்ள்ஸ். குளே அப்போ பணம் வேணும் இல்ல? ஆமா. இது மட்டும் இல்ல, இதோட சேர்த்து இன்னொரு பரிசு கொடுக்க போறேன். என்னடி என்ன பரிசு? இவன் இந்த பணத்தை வாங்கிட்டா இவன் காதுல ஒரு பாட்டு பாட போற. ஆனா பணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் ஐயோ பாய் இது வெறும் பில் இல்ல, எனக்கும் அவனுக்கும் இடையில ஒரு பிரிட்ஜ். இது வழியா அவன் உள்ளுக்குள்ள போய் சின்ன சின்ன குறும்பு பண்ண போறேன். யாராவது தூக்கடிச்சா அவனால தயங்கிக்க முடியாது, நிம்மதி இருக்காது, தூக்க வராது. உனக்கு தெரியுமில்ல? அப்புறம் எப்படி நீ அவளை தோத்துட்டு வந்த? பணம் தரலாம் அந்த காரோட நாலு வீலி குத்தி பஞ்சர் ஆக்கிக்கணும், இல்லைன்னா அவளையே கிண்ணா பண்ணிட்டு வந்திருக்கணும். எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குது, என் ரத்தம் கொதிக்குது, நலமெல்லாம் புடைக்குது. நான் இப்பவே அவ தங்கிறது ஹாஸ்டலுக்கு போய் காசு வாங்க வரவே மாட்டேன். நீ சின்ன பையடா, தனியா போறடா, குடுப்படியா வந்து சேர். பண்ண தடுக்காத, என் கோபம் தீரல, ஆத்திர அடங்கல. டேய் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா போய் அந்த பொண்ண மிரட்டற மிரட்டல சும்மா காசு தேடி வரும் பாரு. எனக்கு யார் தெய்வம் தேவை இல்ல. நம்ம சீனு வந்த பொண்ண அவமானப்படுத்திட்டான், அவ சங்க அறுக்காம விட மாட்டேன். டேய் என்னடா இது? பால் சங்க அறுக்க உரையில போடு. என்ன? ஒண்ணு இல்ல, எவ்வளவு நாளைக்கு தான் அந்த நாளை சொத்துக்குள்ள இந்த மூஞ்சுங்களையும் இந்த பெட்டிகளையுமே பாத்துக்கிட்டு இருக்கிறது. அப்படியே ஹாஸ்டல் வரைக்கும் போனோம்னா கலர்ஸ் பாத்துக்கிட்டு. என்ன உங்களுக்கு எல்லாம் விளையாட்ட போச்சா? இது என் கௌரவ பிரச்சனை, அவகிட்ட பணத்தை வாங்கி ஆகணும். எப்படியாச்சும் ஹாஸ்டல்ல போந்து ரவுடி ரேஞ்சில் அலப்பற பண்ணி பிரிச்சு மேஞ்சிடற. எங்கவ? ஏய் மாயாதேவி, நீ பெட்ரூம் இருந்தாலும் சரி பாத்ரூம் இருந்தாலும் சரி உள்ள போந்து பணத்தை வாங்காம விட போறது இல்ல. என்ன ஏமாத்திரம் யாரையும் நான் இது வரைக்கும் விட்டதும் இல்ல. என்ன பணம் என்கிட்ட வம்பு பண்ண போலீஸ் கூப்பிடுவேன் எடி படுத்தேன். கொடுக்க முடியாது, இப்படி கொடுக்க மாட்டேன். என்னது? யார் நீ? நீ எதுக்காக உள்ள வந்து கலாட்டா பண்ற? கலாட்டா பண்றது நான் இல்ல, இவதான். இவளுக்காக ஒரு மணி நேரம் பாடுபட்டு வேலை செஞ்சேன், அது கூலி கேட்டா கொடுக்காம ஏமாத்தி ஓடிட்டா. என்ன மாயா, இந்த ஆள் சொல்றதெல்லாம் உண்மையா? அட இவகிட்ட என்னங்க கேக்குறது? எங்கங்க தோ அஞ்சலி மினிமினி காயத்ரி இவங்களுக்கு தெரியும், கேட்டு பாருங்க. இவர் சொல்றது சரியா? இவர் எதை ஹெல்ப் பண்றதா மாய நினைச்சிட்டா? அதான் பாருங்க பாருங்க பாருங்க, நான் சொன்னது சரியா போச்சுல, சும்மா ஹெல்ப் பண்றதுக்கு அவ எனக்கு யாரு? மாயா பணத்தை கொடு. மேடம் அது சொல்றல, பணத்தை கொடுத்துட்டு பிரச்சனையை முடி. என் கையால கொடுக்க மாட்டேன், நீயே கொடு. யாரு கையால கொடுத்தா என்ன, எனக்கு வேண்டியது காசுதான். என்ன இந்த பணத்தை வாங்கிட்டா என் காதுல ஒரு பாட்டு பாடுறேன். எங்க எங்க பாடு பாடு பாடு. பாட தெரியாதா? பெருசா சவால் விட்ட? பாட தெரியலனா வாய மூடிட்டு வந்திருக்கணும். நீ என்ன பெரிய சங்கீத கலாநிதியா? சங்கீதம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? சரிகமா பதனி எத்தனை எழுத்துனாவது தெரியுமா? சங்கீதத்தை பத்தி எங்கிட்ட பேசுறியா நீ?
கர்நாடிக், ஹிந்துஸ்தானி, வெஸ்டர்ன், பாப், ஜாஸ், ராக், இதுல எது வேணும் உனக்கு? என்ன பாட்டு வேண்டும் உனக்கு? அது என்ன தெரியும் உனக்கு? பாட்டு வேண்டும் உனக்கு, அது என்ன தெரியும் போதும். இவனுக்கு பாட தெரியும், ஆட தெரியும், ஸ்கூட்டர், கார், பஸ், லாரி எல்லாம் ஓட்ட தெரியும், எப்படிப்பட்டவங்களையும் பேசி ஜெயிக்க தெரியும். ஆனா இவனுக்கு சுத்தமா தெரியாதது ஒன்னே ஒன்னு இருக்கு, அது என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? என்னது? அவதான் கேக்குறல்ல, நீயே சொல்லு. எனக்கு தெரியாது என்ன? காதல். உனக்கு காதலிக்க தெரியுமா? தெரியுமே. அப்படின்னா நான் ஒரு ஆளை காட்டுறேன், அவளை உன்னால காதலிக்க முடியுமா? முதல்ல அந்த ஆளு யாருன்னு சொல்லு, ட்ரை பண்றேன். யார் அந்த ஆளு? நான் தான். ஸ்டைல் நல்லா இருக்கு, முகமும் நல்லா இருக்கு, நீ ரொம்ப அழகா இருக்க. ஆனா அந்த அழகுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் காதலிக்கணும்னா உள்ள ஏதாவது இருக்கணும், சுத்தமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும்,
ஆனா அங்க இருக்கிறதெல்லாம் வெறும் அழுக்கும் அகம்பாவம் மட்டும்தான். ஐ அம் சாரி. உனக்கு காதலிக்கு தெரியலனா அதை சொல்லிட்டு போ. சும்மா உள்ளத்தை பத்தி பேசி எஸ்கேப் ஆகல நினைக்காத. உனக்கு தைரியம் இருந்தா வா, என்ன காதலி. நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உன் மேல எனக்கு காதல் வராது. வர வைப்பேன். நான் உன்னை என்ன காதலிக்க வைப்பேன். என்ன சவாலா? ஆமா சவால் தான். நீ என்ன ஜெயிச்சிட்டு போறதா நினைக்கிறல்ல? உனக்கு எப்படி தோல்வினா பிடிக்காதோ அதே மாதிரி இந்த மாயாவுக்கும் தோல்வி பிடிக்காது. நீ தோக்கதான் போற. I will never love you. நான் ஜெயிப்பேன். I will make you love me. பார்க்கலாம். என்ன மாயா இதெல்லாம்? சும்மா நிஜமாவா? நம்ம சீனு குட்டிய சவால் விட்டாளா? ஆமாண்டா. கார் ஓட்ட தெரியுமா, பைக் ஓட்ட தெரியுமான்னு கேக்குற மாதிரி சர்வசாதாரணமா காதலிக்கு தெரியுமான்னு கேட்டா என்ன ஏத்தா அவளுக்கு? அடங்கு கண்ணா அடங்கு. நான் அவளை பத்தி விசாரிச்சேன். அவ சேலத்துல பெரிய கோடீஸ்வரி. அது மட்டும் இல்ல, பாக்குறதுக்கு சூப்பர் கட்ட. சீனு மட்டும் அவளை கரெக்ட் பண்ணி காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுக்க, அவன் பெரிய கோடீஸ்வரன். அப்ப நம்ம லட்சாதிபதி நம்மளதான். நம்ம யார் மாதிரி முறுக்கிட்டு தெரியறானே அவனை, எம்ஜிஆர் மாதிரி மாத்தி டூயட் பாட வைக்கணும். அப்ப வா ட்ரை பண்ணுவோம். எங்க பாத்துட்டு வர? அத நான் கேக்குறேன், நீ எங்க பாத்துட்டு வர? ஏய், என் வண்டில மோதனது இல்லாம என்ன திமிரா? திமிர எனக்கா உனக்கா? பாரு எல்லாம் உடஞ்சு போச்சு. இத வித்து தான் என் காலேஜ் படிப்பு செலவே எல்லாம் சமாளிக்கிறேன். நீ காலேஜ்ல படிக்கிற? ஆமா, இப்ப எனக்கு கிடைக்க வேண்டிய 50 ரூபாய் போயிடுச்சு. சரி சரி, எதுக்கு பிரச்சனை? இந்தா. ஹாய், நான் நினைச்ச மாதிரி இல்ல, ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எங்க இருக்கீங்க? ஏ, நான் பிஏ செகண்ட் இயர் படிக்கிறேன். எனக்குன்னு யாருமே இல்ல. ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்ன உங்க தங்கச்சியா நினைச்சு ஹெல்ப் பண்ணுவீங்களா? உன்னை விட கஷ்டத்துல நான் இருக்கேன். பரவாயில்ல, என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது செய்யறேன். டி நகர்ல ராஜாமணி ஏசில நான் இருப்பேன், அங்க வந்து பாரு. ஆமா, உன் பேர் என்ன? ருக்மணி. ருக்மணி. சரி ருக்மணி, வரட்டா? விழுந்துட போறாடா. நடந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டோம். எந்த விஷயம்? அந்த விஷயம் தான். ஓ, அந்த பொண்ணு வந்து என்கிட்ட மோதினாலே, அந்த விஷயமா? ஆமா, அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி தெரியும்? பொண்ணுங்க விஷயமாச்சு, தீ மாறி பரவிடாது. ஆமா, நீ என்ன முடிவு பண்ணிருக்க? அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது பண்ணும் தான் தோணுது. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் தள்ளி போட்டு வேற ஒருத்தனுக்கு சந்தர்ப்பம் கொடுத்துடக்கூடாது. ஆமா ஆமா, இதோ ராஜமணி வந்துட்டாரு. அந்த பொண்ணு சமாச்சாரம் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீ இவங்க கிட்ட சொன்னியா? இல்லையே. டே சரவணா, உனக்கு அப்புறம் தெரியும். ஏன் பொண்ணுங்க விஷயம்லாம் உனக்கு மட்டும் தெரியுமா? எங்களுக்கு தெரியக்கூடாதா? சீனு மனசு வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அப்படியா சீனு? வெரி குட் சீனு, வெரி குட். என்னாச்சு? சரிதான், வந்தாச்சு. நான் ஒருத்த மட்டும் எப்படி சமாளிக்கிறது? நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நாம எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம். என்னடா இது வ்யவஸ்தை இல்லாம? சேச்சா, எது இதுல கூட்டு சேர்க்கறதுன்னு இல்ல, இதெல்லாம் நீயே தான் பாத்துக்கணும். சரி, படிப்பு விஷயம் தானே, நானே பாத்துக்கிறேன். படிப்பா? காலேஜ்ல டிகிரி முடிச்சுட்டா? அவ காலேஜ்ல செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கா. டிகிரி முடிச்சுட்டா? செகண்ட் இயர் டிகிரி. அவன் சொல்ற மாதிரி எங்கிட்டயும் டிகிரி செகண்ட் இயர் தான் சொன்னா. டேய் டிசைனர், என்னடா குழப்பம்? சீனு லட்சுமி டிகிரி முடிச்சிட்டா? லட்சுமியா? ஆ, லட்சுமி. எந்த லட்சுமி? ஜெயலட்சுமி. ஏய் குமரா சரவணா, இவங்க யாரோ லட்சுமி பத்தி பேசுறானுங்களா? டேய், நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ருக்மணி பத்தி. ருக்மணியா? எந்த ருக்மணி?
எடுத்து சொல்டா. யாரா அந்த ருக்குமணி? யாரா அந்த ருக்குமணி? சீனு, யார் அந்த ருக்குமணி? ஆமா, நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அந்த மாயா உன்னை லவ் பண்ண வைக்கிறேன் சவால் விட்டாலே. அந்த லட்சுமி யாரு? நான் உனக்கு பாத்துக்கிற பொண்ணு. வேண்டாம் சீனு, லட்சுமியோட மாயா தான் பெட்டரு. இனிமே அந்த மாயா பத்தி முன்னாடி பாராட்டி கிராட்டி பேசுன அடுத்து. என் தங்கச்சிங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி, பரமேஸ்வரன் யாராவது எடுத்துட்டு வந்த அந்த கொடை இடிக்கி வச்சிருக்கிற கைய வெட்டிரு. சீனு, யார் பாந்த ருக்குமணி? அது ஒரு ஏழை பொண்ணு, படிப்புக்காக உதவி கேட்டா. ஆமா, அந்த மாயா உங்க ஏதோ சவால் விட்டாலாமே. அவ கிடக்குற பைத்தியக்காரி, யாராவது காதலிக்க கிடைக்க மாட்டானு லோலம் அலைஞ்சிட்டு இருக்கா? அவளை அடக்கணும்னா இவன் அனுப்பிதான் காதலிக்க வைக்கணும். என்னையா? ஆமா, என் கலருக்கும் பர்சனாலிட்டிக்கும் அவ மேட்ச் ஆகலா? ஓ, லெவலுக்கு அவ கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் பரவாயில்லப்பா, வேண்டாம். எக்ஸ்கியூஸ் மீ, மாயாதேவியை கொஞ்சம் பார்க்கணும். மாயாவுக்கு நீங்க என்ன வேணும்? நான் மாயாவோட அக்கா ஹஸ்பண்ட், இவர் என் ஃப்ரெண்டு. ஓஹோ, நீங்க அங்க உட்காருங்க, நான் கூப்பிடுறேன். தேங்க்யூ மேடம். Hi. Hi, Maya. What a pleasant surprise. அத்தா என்ன திடீர்னு? சும்மா தான். Meet my friend Prashant. Hello. Hello. Please sit down. Thank you. Okay. Prashant states la MBA முடிச்சிட்டு இப்ப தான் வந்திருக்காரு. இவரோட ஃபாதரோட பிசினஸ்ல இவர தான் டேக் ஓவர் பண்ணிருக்காரு. இந்த ஊர்ல புதுசா ஒரு ஃபேக்டரி கட்ட போறாரு, அதுக்கு இடம் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். சரியா அப்படியே உன்னையே பார்த்துட்டு போலான்னு தான் சும்மா. நைஸ் மீட்டிங் மாயா. ஓகே, வேற விஷயம் ஒன்றும் இல்லையே, நான் அப்புறமா வந்து பார்க்குறேன். See you, take care. Okay. Bye. அவங்க யாரு? இரு. How is my sister? Wonderful. Thank you. We will see. ஏய், எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கடி. அப்படியா? Congrats. No, 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 no. என்ன அவ்வளோ சீக்கிரம் யார் தலையிலையும் கட்டி வைக்க முடியாது. இது ஆரம்பத்திலேயே கட் பண்ணிடணும். மாயா, ஃபோன். ஹலோ, நான் அக்கா பேசுகிறேன்டி. பிரசாந்த் எப்படி? பிரசாந்தா? யார்? இப்போ அத்தானோட உன்னை வந்து பார்த்துட்டு போனார்ல, அவர் தான். உனக்கு பிடிச்சிருக்கா? எதுக்கு? உன் கல்யாண விஷயமா தான். என்ன கேட்காம எப்படி? உன்னை என்னடி கேட்கறது? இங்கே எல்லாருக்கும் பிரசாந்தா ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் பேசி நிச்சயம் பண்ண போகிறோம். வேண்டாம், என் கல்யாணத்தை நானே முடிவு பண்ணிக்கிறேன். நீ என்னடி முடிவு பண்ணுறது? நாங்க இந்த கல்யாணத்தை நடத்தத்தான் போறோம். என்னடி? என் கல்யாண விஷயம் தான். அக்கா ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க, இது எப்படியாவது நிறுத்தணும். அவன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான், பேசாம அவனை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடு. சாச்சா, அன்னைக்கு சீனு சொன்னதுல ஒரு விஷயம் இருக்கு. ஆள் அழகா இருந்த மட்டும் பத்தாது, உள்ள ஏதாவது இருக்கணும். அவனுக்கு அது இல்லை. இப்போ அக்காவும் அத்தானும் விடமாட்டாங்க, நானும் விட போறதில்ல. நீ என்ன பண்ண போற? அந்த சீனோட சேர்ந்து ஒரு நாள் பூரா ஊர் சுத்தினா போதும், இந்த கல்யாணம் தானாவே நின்னுடும். உன் கூட ஊர் சுத்துறதுக்கு அவன் வருவானா? வருவான். அவனை தோக்கடிச்சா நிச்சயமா வருவான். அதுக்கு நீ இப்ப என்ன பண்ண போற? நான் அவனுக்கு தொந்தரவு கொடுக்க போறேன், டார்ச்சர் பண்ண போறேன், அவன் நிம்மதிய கெடுக்க போறேன். அவன் ஆத்திரத்துல வெறி பிடிச்சு என்னை தேடி வரணும். வணக்கம், இங்க முதலாளி யாரு? நீங்களா முதலாளி? ஏன் என்ன பார்த்தா முதலாளி மாதிரி தெரியலையா? தெய்வமே வணக்கம். நல்லா நல்லா இருக்கு. இந்தாங்க பயணி பிரசாதம். பரவாயில்லையே, சின்ன வயசுலயே பெரிய பக்திமான இருக்கியே, என்ன விஷயம்? வேலை கிடைக்க போதில்ல. எங்க? இங்கதான் பழனி முருகன் சன்னிதில 40 கம்பெனிக்கு சீட்டு குளிக்க போட்டேன். யூ ஆர் லக்கி மேன், உங்க கம்பெனிக்கு தான் உத்தரவு வந்திருக்கு. உத்தரவு நான் கொடுக்கணும்டா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? இல்லைங்க. அப்ப கண்டிப்பா வேலை கொடுக்கணும். உங்க கூட பிறந்த தங்கச்சிங்க இருக்காங்களா? ஒரே ஒரு தங்கச்சி, கல்யாணத்துக்காக வெயிட்டிங். அப்ப கண்டிப்பா வேலை கொடுத்தே ஆகணும். கொடுத்துடலாம், கொடுத்துடலாம். உன் எக்ஸ்பீரியன்ஸ் என்னப்பா? எம்காம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். காரு, லாரி, டிராக்டர் எல்லாத்தையும் ஓட்டுவேன். கரண்ட் பில்லு, டெலிஃபோன் பில்லு, பேங்க் எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். காலையில கடை திறக்கிறதுல இருந்து ராத்திரி 3 வரைக்கும் எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். 100 சம்பளமா கொடுத்தா போறோம். நீங்க சார் நிக்கிறீங்க, டேக் யுவர் சீட். ஐ ஸ்டாண்ட். ஒரு மரியாதை.
ஓ வாட் எ ரெஸ்பெக்டபிள் ஆபீஸ். இவ்வளவு கம்மியான சம்பளத்துக்கு எல்லா வேலையும் செய்யறாங்களா? சீனா கொஞ்சம் கீழே வா. இதே வேலை செய்யறதுக்கு தான் அந்த சீனு உங்ககிட்ட 250-350 வாங்கி ஏமாத்திட்டு இருக்கான். அது மட்டுமா, மூணு வேளை சாப்பாடு, டீ காபி, டிபன் வேற. சீனு ஒரு சீட்டிங் பார்ட்டின்னு எனக்கு தோணுச்சு, அது பூர்த்தி ஆயிருச்சு. பிளடி ராஸ்கல். சீனு, உனக்கு இங்க இனிமேல் வேலை கிடையாது. தென்னா 100 வாங்கிட்டு வேலை செய்யறதுக்கு ஆல் ரெடியா இருக்கு. அப்ப நான் அதே சம்பளத்துக்கு வேலை செய்யறேன். எனக்கு 75 கொடுங்க. எனக்கு 60 போதும். 50 போறோம். 40, 30, 25, 15. அப்படின்னா 25 கம்மியாக நாள் வேலை செய்ய முடியாது. முதலாளி, உங்ககிட்ட ரொம்ப நாளாக வேலை செய்கிறான் பாவம். ஏதாவது கை செலவு கொடுங்க, பொழைச்சிட்டு போட்டோம். வாட் டு டூ? எந்திரா. எந்திரா எந்திரி சொல்கிறாருல்ல. உன்னை தாண்டா எந்திரா. இங்கே நான் முதலாளி, இவங்க தொழிலாளி கிடையாது. எல்லாரும் அண்ணன் தம்பி மாதிரி. சீனு என்கிட்டருந்து பிரிக்கிறதுக்கு உன்னை இங்கே அனுப்பிச்சது யாரு? யாரும் அனுப்பல, நானாக தான் வந்தேன். நீயா தான் வந்தியா? இந்த பாருங்க, உங்ககிட்ட வேலை கேட்டு வந்தவனே இப்படி அடிக்கிறது. கேட்ட அறிவு கேட்டவனே இப்படி யாரும் அடிக்கிறது? அடிக்கும் போது உங்க ரெண்டு பேருக்கு அடிக்கல. உன்னை இங்கே அனுப்பிச்சது யாரு? இந்த பாருங்க, ஆளாளுக்கு மாத்தி மாத்தி அடிக்காதீங்க, சொல்லிடுறேன். ஒரு பொண்ணு தாங்க நம்பிச்சது. பொண்ணுனா பேர் என்ன? பேர் வந்து மாயா தேவிங்க. எப்படியாவது இங்கே வேலைக்கு சேர்ந்துரு, தினமும் உனக்கு 400 தரேன் அப்படின்னாங்க. போடா. இந்த ஃபைல் எடுத்துக்கிறேன் சார், இதுவும் அந்த பொண்ணோட தான். ஏப்பா சீனு, அவள் பயங்கரமான ஆளாக இருக்காளே, இதுக்கு தினம் 400 செலவழிக்கதா இருந்தா அவள் இன்னும் என்னென்ன பண்ணுவாளோ? இந்த அடங்கா பிள்ளாரே தான் என் தலை கட்டி வச்சு சீனு மூச்சு பண்ணானா? ஜஸ்ட் மிஸ் நான் எஸ்கேப்பா. நான் நினச்ச மாதிரி அவன் எதுவும் விளையாட்டை எடுத்துக்கல, சீரியஸாக தான் எடுத்துக்கிட்டான். அப்போ சரி, இனிமேல் நானும் சீரியஸாக எடுத்துக்கிறேன். நான் வரேன். எங்க போறேன்? இன்னைக்கு சர்ச்சுக்கு போற நாளாச்சு, மேரி அம்மா காத்திருப்பாங்க, வரேன். சரி. அங்க யார பாக்குற? ஒண்ணுதான். அயோக்கிய பயலே, நீ இப்படிப்பட்ட பொறுக்கியா இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை இந்த வீட்டு வாசப்படி கூட மிதிக்க விட்டுக்க மாட்டேன். இனிமே உனக்கு இங்க வேலை கிடையாது, போடா வெளியே. நான் என்ன தப்பு செஞ்சேன்? ஆம்பளைக்கு லேடிஸ் ஹாஸ்டல்ல என்னடா வேலை? செவர் ஏறி குதிச்சு ஹாஸ்டல் உள்ள பூந்திருக்க, ரவுடி மாதிரி கத்தி கலட்டா பண்ணிருக்க, உன்ன என்ன வேலைக்கு வச்சா எனக்கு என்னடா சிங்கம்? அது நான் என்ன, உன்னை விட நல்ல ஆளு, படிச்ச ஆளு, உனக்கு குடுக்கறதுல பாதி சம்பளத்துல வேலை செய்ய எனக்கு ஆளு ரெடியா இருக்கு. இவளா அம்மா? இவளை நம்பாதீங்க, இவ ரொம்ப மோசமானவ. அம்மா நான் சொல்றது கேளுங்க. இவ ஒண்ணு ஃப்ராட். அதுக்கப்புறம் வாரத்துக்கு 45 மாசத்துக்கு 180 அவ்வளோதானே நஷ்டம்? அதுக்கு எத்தனையோ வழி இருக்குப்பா, இதுக்கு போய் எங்க உழப்படுற? விட்டுருச்சுன்னு. அது அப்படி இல்லைண்ணே, என் வாழ்க்கை எப்பயும் ஒரே சீராக போயிட்டுருக்கு. அதில் சின்ன தடங்கள் வந்தால் கூட அப்புறம் என்னால் முன்னால் போக முடியாது. யாராவது எனக்கு எதாவது செஞ்சுட்டாங்கன்னா பாதிக்கப்படுறது நான் மட்டும் இல்லை, என்னையே நம்பியிருக்க 5 பேர், என் குடும்பம். அதனால் இந்த மாதிரி சின்னத்தனமான விளையாட்டுலாம் என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதுக்கு நீ என்ன பண்ண போற? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஹலோ, சீனிவாசன் சார் இருக்காங்களா? உனக்கு தான். ஆ சொல்லுங்க. நான் சஞ்சய் அம்மா பேசுறேன். இனிமே நீங்க டியூஷன் எடுக்க வர வேண்டாம். சஞ்சய் அம்மா, இனிமே டியூஷனுக்கு வர வேணாமா? எங்களுக்கு ஒரு நல்ல டீச்சர் கிடைச்சிருக்காங்க, இதோ பக்கத்துல தான் இருக்காங்க, பேசுங்க. நான் மாயா பேசுறேன். மாயா, மாயா பேசுறேன். மாயா டீச்சர், எம்ஏ எம்எட். பெரிய பெரிய பதிலடி என்னாலையும் கொடுக்க முடியும்னு இப்பவாவது புரிஞ்சுக்கோ. மரியாதையா சரண்டராயிடு, இல்ல உன்னை விடமாட்டேன். உன் வீட்டுக்குள்ள பூந்து விளையாட கூட நான் தயங்க மாட்டேன்.
பேசி முடிச்சிட்டான். போனை வச்சிருங்க. என்ன சொல்றாவ? நான் அவகிட்ட சரண்டர் ஆயிடணுமா, இல்லனா அவ என் வீட்டுக்குள்ள பூந்து வளராடிடுவான். என்ன திமுற அவளுக்கு? அவளை சும்மா கூடாது. ஓ முன்னால அவ ஒரு தூசுப்பா. இதுவரைக்கும் அவன நம்ம கிட்ட வம்பு வந்தது இல்ல. கேவல ஒரு பொண்ணு நிசைடி பாக்குறானா, அவள கதி கலங்க வைக்கணும். நீ சரியா சொல்லு சீனு, இப்பவே அவள உண்டு இல்லன்னு பண்ணிட்டு வந்துறோம். அத்த ரவுடியில அனுப்பி கையால வெட்டில சொல்லுவோமா? இல்ல, அது யார் வேணாலும் செய்யலாம். நான் ஏதாவது செஞ்சா அது வித்தியாசமா இருக்கணும். அவ எனக்கு செஞ்ச சின்ன சின்ன தொந்தரவுக்கெல்லாம் வாழ்நாள் முழுக்க அவன் மறக்க முடியாத அளவுக்கு நான் அவளை அவமானப்படுத்த போறேன். எப்படி? அவ அழகுக்கும் பணத்துக்கும் மயங்கி நான் அவளை காதலிக்கிறதா சொல்லுவேன் நினைச்சிட்டு இருக்கா. அவன் நினைச்சபடியே நான் அவளை காதலிக்க தான் போறேன். அப்ப நீ தோத்து போனது மாதிரி ஆகி போயிரும். ஜெயிக்க போற. அவளுக்கு எந்த சந்தேகமும் வராம எவ்வளவு நாளானாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசுக்குள்ள உண்மையான புனிதமான காதலை வளர்க்க போறேன். அவ என்னையே நினைச்சு நினைச்சு என் பின்னாடி அலையணும். எப்போ அவன் மனசை திறந்து என்கிட்ட ஐ லவ் யூ சொல்றாளோ, அப்போ ஐ ஹேட் யூ நான் மூஞ்சில் அறையிற மாதிரி சொல்லிட்டு அவளை தூக்கி வச்சிடணும். அப்பதான் என் ஆத்திரம் அடங்கும். கரெக்ட், அவளை அப்படித்தான் பண்ணணும். இது அவ அழகு பணம் அந்தஸ்து கொடுக்குற சரியான அடி. உன்னால முடியும். சீனுவை தோக்கடிச்சிட்டேன், இனி வருவா, என்னை தேடி வருவா. அப்புறம் அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. அவன் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா? சொல்லட்டும், சீனு சொல்லட்டும், அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன். ஹாய் மாயா. நீங்க? நான் பிரசாந்த். ஞாபகம் இல்ல, அன்னைக்கு உங்க பிரதர்ல கூட ஹாஸ்டல்ல? ஓ, நான் மறந்துட்டேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என் கூட வந்தீங்கன்னா அப்படியே எங்கேயாவது போய் போகலாம். ஆனா எங்க காலேஜ்ல கல்ச்சரல் ப்ரோக்ராம், ட்ராமா ரிஹர்சல்ஸ், அது இதுன்னு இந்த வாரம் ஃபுல்லா பிஸி. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம், நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். ஓகே, பாய் பாய். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் இந்த கார் போகட்டும். என்ன சொன்னீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என் கூட வந்தனா அப்படியே போய். ஓ, போலாமே. சொன்ன மாதிரி அவனை வர வச்சுட்டாலே அதே மாதிரி அவனை காதலிக்க வச்சிருவாளோ. போற போக்க பார்த்தா அப்படிதான் தோணுது. நான் இன்னைக்கு கட்டாயப்படுத்தி உங்ககிட்ட பணம் வாங்கினதுல கோவம்னா, இந்த பணத்தை வாங்கிட்டு என்னை மன்னிச்சிரு, விட்டுரு. அதை நீங்களே வச்சுக்கோங்க, நான் கேட்டது பணம் இல்லையே. தெரியும், நீ சொன்ன மாதிரியே திடீர்னு உங்ககிட்ட வந்து நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா அது நிஜம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீ மாயாதேவி, நான் சீனு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னை பற்றி உனக்கோ உன்னை பற்றி எனக்கோ எதுவுமே தெரியாது, காதலும் வராது. நாம் வேணால் பழகி பார்க்கலாம். நம்மளை நாமே புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் உண்மையில எனக்கு உன்னை பிடிச்சிருந்தா நிச்சயமாக உங்ககிட்ட வந்து நான் உன்னை விரும்புகிறேன்னு சொல்கிறேன். அதே மாதிரி உனக்கு என்ன பிடிச்சிருந்தா நீயும் என்கிட்ட மன விட்டு ஐ லவ் யூன்னு சொல்லு. நீங்கள் சொல்கிறதுல நியாயம் இருக்கு, ஆனால் நம்ம ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு திசையில இருந்தா எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு நீயே சொல்லு. எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன? ஒரு நாள் பூரா நான் உன் கூடவே இருக்கணும். நீ என்னென்ன பண்ற எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும். நீ போற இடத்துக்கெல்லாம் என்னையும் கூட்டிட்டு போனோம், போவியா? நிச்சயமா, நாளைக்கே போலாம். தேங்க்ஸ். இது பாரு, நான் கஷ்டப்பட்டு ராப்பாக்கில் வேலை செய்யறது என் குடும்பத்துக்காக தான். இனிமே என் வேலை விஷயத்துல மட்டும் நீ தொந்தரவு பண்ணக்கூடாது. இல்ல. கொஞ்சம் மனதின் நிஜங்கள் ரகசியம்.
இந்தா புடி பணத்தெடு. அட என்னப்பா நீ கோயில்ல பிரசாதம் கொடுக்குற மாதிரி அப்பப்ப வந்து ரெண்டு பாட்டில மட்டும் கண்ணில் காட்டுறிய. எங்களுக்கு நிறைய வைத்து காசு சம்பாதிக்கணும்னு ஆசைதான். முடியணும் இல்ல வர வா. தனக்கு அது என்ன மருந்து சீனு? ஐயோ அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், பேசாம வாமா. உன் ஃப்ரெண்ட்ஸ் வாழங்களாம் டூ வருது பாரு. தங்கச்சி ஒரு அட்ரஸ் இல்லாதனோட ஊர் சுத்திட்டு இருக்கா. நடக்கறதே வேற. அவனை கவனிச்சுக்கிறேன். சுத்திட்டு தெரியும்ல. அப்படி சொல்லாத, விதி இருந்தா நாளைக்கும் நாம மீட் பண்ண வேண்டி வரும். ஐயோ அப்ப என்னாலுமா அதோ கதிதான். வேண்டாம், இனிமே அவன் வர வேண்டாம். நான் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிறேன். என்னென்ன பிரச்சனை? ஒண்ணு இல்லப்பா, ஒரு கல்யாண பார்ட்டி வெளியூர் போறக்காக நம்ம டூரிஸ்ட் பஸ்ஸா புக் பண்ணியிருந்தாங்க. நம்ம டிரைவருக்கு ஊர்ல இருந்து தந்தி வந்திருக்கு சொல்லாம கொள்ளாம அப்படியே போயிட்டான். நாளை காலையில பார்ட்டிக்கு பஸ் அனுப்பிச்சாவணும். வேற யாரா டிரைவர் கிடைப்பாங்களான்னு பாக்குறேன், யாருமே கிடைக்கல. மறுபடியும் எங்க மாப்பிள்ளைக்கு பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்குது. பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குதா? எங்க மாப்பிள்ளைக்கு பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்குது. சொல்லாமலே லுக்கு விட்டு பார்த்து கிழிச்சு நல்லா இங்க ரெண்டும் இப்ப மாட்டு கிழிச்சு நெஞ்சு கேத்த நெஞ்சு ஆனா ரெண்டும் இங்க பெஞ்சு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குதா? எங்க மாப்பிள்ளைக்கு பொண்ண ரொம்ப
என்னாச்சு என்னாச்சு? கை வெந்து போச்சு. யாராவது சீக்கிரம் காரை ஏற்பாடு பண்ணுங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போக வேணாம், ஹாஸ்பிட்டல் கொண்டு போக வேணாம், ஒரே நிமிஷம் இருங்க வந்துடுறேன். எதுக்கு அவனுக்காக வெயிட் பண்ணோம், சீக்கிரம் கொண்டு போறோம் வாங்க. சொல்லுங்க ப்ளீஸ், வை விடுங்க, விலங்க விலங்க. இரு இரு இரு, ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். இது என்ன மருந்து, தெருவில் விற்கிறது வாங்கிட்டு வந்திருக்கியா? யோ, கண்டதெல்லாம் போட்டா செப்டி காட்டியா? சொன்ன கேள்வி வாய் முடு. ஒன்னாவது இன்னைக்கு ராத்திரி இன்னொரு தடவை போடுங்க, இந்தாங்க. என்ன இன்னும் ஒரு மணி நேரத்தில் புண்ணு ஆறுதா இல்லையான்னு பாரு. பேச வந்துட்டோம். இப்ப வலி எப்படி இருக்கு? லேசா தான் இருக்கு, எனக்கு தீப்பட்ட மாதிரியே தெரியல. நைட்ல ஒரு தடவை கூட இத போடணும்னு சொல்லிருக்காருல, மறந்துடாதீங்க. தம்பி, ஏன் தம்பி இந்த புண்ணுல இருந்த நீரை எல்லாம் இவ்வளவு சீக்கிரமா உறிஞ்சி எடுத்துடுச்சே, என்ன மருந்து இது, எங்க இருந்து கிடைச்சது? தெருல இருந்து உங்க அப்பா தாத்தா வாங்கிட்டு வந்து கொடுத்தது. யூஸ் பண்ண கூடாது, செப்டிக் ஆயிடும். என்ன தம்பி விளையாடுறீங்க? அடிங்க தம்பி, அதோ அண்ணனாவது போய் கிளம்பிட்டானு. நைட் நீ எங்க தங்குவ? நான் டிரைவர் தானே, பஸ் தான் எனக்கு பெட்ரூம். வேண்டான்னு சொல்லிடாத, நான் வருவேன், உன்கிட்ட தனியா பேச வேண்டியிருக்கு. ஏதோ பேசணும் சொல்லிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்க. நீ என்ன தூங்கலையா? நீ தான் என் தூக்கத்தை கெடுத்துட்டியே. எப்படி? நீ வரேன்னு சொன்னிய, அதே போதாதா? சரி, என்ன விஷயம்? அந்த மேஜிக் மெடிசனை பத்தி தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதானா? நான் என்னமோ நினைச்சிட்டேன். வா உக்காரு. எங்க அம்மா பரம்பரையில எல்லாரும் சித்த வைத்தியத்துல ரொம்ப பேர் போனவங்க. எங்க தாத்தாக்கு ஆண் வாரிசு இல்லாதனால அவர் காலத்துக்கு அப்புறம் அதை எடுத்து செய்ய ஆள் இல்லாம அந்த மருந்துகளோட செய்முறை விவரங்கள்லாம் எங்க இருக்குன்னு தெரியாம போச்சு. ஆனா அதிர்ஷ்டவசமா ஒரே ஒரு மருந்து செய்யறதுக்கான விவரத்தை மட்டும் எங்க தாத்தா கிட்ட இருந்து எங்க அம்மா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அந்த மருந்து முறைப்படியா எங்க அம்மா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. எங்களுக்குன்னு கொஞ்சம் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நான் அதை அவங்க கிட்ட எடுத்துட்டு போய் வித்துட்டு அதுல இருந்து வர பணத்தை எங்க அம்மா கிட்ட கொடுத்துருவேன், அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் வெளியே போகலாமா? வா போலாம். நான் உன் கையை பிடிச்சிக்கலாமா? தாராளமா. சொல்லு, அம்மாவை தவிர வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? அப்பா இருக்காரு, அது போக நான் உயிரே வச்சிருக்க மூணு பேர், என் தங்கச்சிங்க. மூத்தவன் வணஜா ஃபைனல் இயர் பிஏ படிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கிரிஜா செகண்ட் இயர் பிகாம். சின்ன மீரா வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப செல்லக்குட்டி, 10வது முடிக்க போறா. அவங்களுக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவங்கள நல்லா படிக்க வைக்கணும், வேண்டிய வசதிகளை செஞ்சு கொடுக்கணும், அவங்கள நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும். அதுக்காக தானே இந்த ஸ்பீடு ஸ்பீடா நான் உழைச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு அருமையான பொக்கிஷம் உன் கையில் இருக்கே, அந்த மருந்து அதையும் டெவலப் பண்ணக்கூடாது? நானும் பல தடவை யோசிச்சேன், அதை பெருசாக எடுத்து செய்ய பணம் நிறையா செலவாகும். எவ்வளவு? குறைஞ்சது 75,000. ராஜாமணி கிட்ட கேட்டால் கொடுப்பாரு, ஆனால் யாருக்கிட்டையும் கேட்டு வாங்க எனக்கு மனசு வராது. லோன் வாங்கலாமே. அது எப்படி முடியும்? வீடு கூட தான் கடலில் இருக்கு. அப்படின்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிட்ட சொல்லி பணம் வாங்கித்தரேன். சும்மா வேண்டாம், பேங்க்கில் கிடைக்கிறத விட
வட்டி கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்தா போதும். என்ன மாயா, நீ எனக்கு உதவி செய்ய போறியா? உதவி நினைக்காத, எனக்கு கமிஷன் கொடு. அதோட எனக்கு ரெண்டு டிமாண்ட்ஸும் இருக்கு. என்ன? ஒண்ணு, உன் வீட்டுல நான் எல்லாரையும் பார்க்கணும். நீ என்ன உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். ரெண்டு, ஒரு நாள் பூரா யாருமே இல்லாத இடத்துல நாம ரெண்டு பேர் மட்டும் தனியா இருக்கணும். ஐயோ, எதுக்கு? நீ சொன்னபடி நாம ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க வேண்டாமா? ஓ, நீ அப்படி வரியா? சரி, ஒத்துக்கிறேன். ஆனா மாயா, நான் அந்த லோன் வாங்கணுமா? வாங்கணும். உனக்கு சாமர்த்தியம் இருக்கு, கடுமையா உழைக்கிற மனசும் இருக்கு. நிச்சயமா நல்லா வருவேன்னு நான் நினைக்கிறேன். சரி. இங்க சைன் பண்ணுங்க. 75,000 ரூபாயில 2,250 ரூபாய் வட்டியும் அவ கமிஷன் 750 ரூபாயும் போக மிச்சம். ஓ, எல்லாம் எடுத்தாச்சா? அப்ப வட்டியும் கொடுத்தாச்சு, கமிஷனும் கொடுத்தாச்சு. இனி இந்த ரீலிங்ல எனக்கு எந்த விதமான ஆப்ளிகேஷனும் இல்ல. வேண்டாம். ஓகே, உங்க காப்பி பிடிங்க. அப்புறம் நான் சின்னதா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், அதுக்கு நீங்க அவசியம் வரணும். கண்டிப்பா. என்ன உடனே வர சொன்னீங்க? மினிஸ்டர் பிஏ க்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கேன், போய் பாத்துட்டு வாங்க. என்ன விஷயமா? நம்ம சீனு நாளைக்கு புதுசா ஒரு கடை ஆரம்பிக்க போறான். எங்ககிட்ட சொல்லவே இல்லையே. நாளைக்கு மூர்த்த நாளா இருக்கு, பூஜை மத்திரம் போட்டுக்கிறேன். நான் தான் ஸ்ரீனிவாசா பாரமான் பேர் வச்சேன். அவன் எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கான், நான் அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. அதனால நீங்க ரெண்டு பேரும் செக்ரட்டரி போய் மினிஸ்டர் பிஏ பார்த்து டிரக் லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துருங்க. இதுக்கு பிஏ எதுக்கு? மினிஸ்டர் புண்டாடி நானும் ரொம்ப நெருக்கம்னே. நெருக்கம்னா தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே. அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே படிச்சோம். அவர் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எப்படி எல்லாம் சொல்றாரு பாத்தியா? ஓ, நீ அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கறியா? ரொம்ப தாண்டா அடக்கமா இருக்கற. இதெல்லாம் ஒரு பெருமையா நான் வெளிய சொல்லிக்கிறது. டேய் டேய் டேய், நீ பிஏ பாப்பியோ பொண்டாட்டிய பாப்பியோ ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணி பாப்பியோ, எனக்கு காரியத்தை முடிச்சிட்டு வந்துறணும். சரியா? சரி, ஓகே, வா போலாம். ஆ, அதெல்லாம் எடுத்து வாங்க. ஓ, அப்பா அம்மா தங்கச்சிங்க எல்லாம் வரலையா? அவங்க இதெல்லாம் பார்த்து தேவலாத ஆசைகளை வளர்த்துக்க வேண்டாம்தான், அவங்களை எங்க கூப்பிடல. ஆனா அம்மா அப்பாக்கு தெரியும். அண்ணே, எனக்காக ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டு வந்து வழக்கேத்துங்க. ஏப்பா, அவ தானே உனக்கு ஐடியாவும் கொடுத்து பணம் வாங்கி கொடுத்தா, அவளே ஏத்துட்டுமே. நீங்க வேற, அவதான் கமிஷன் வட்டியும் எல்லாத்தையும் வாங்கிட்டாலே, அப்புறம் என்ன? நீங்க வந்து உங்க கேல வழக்கேத்துங்கண்ணே. எல்லாம் நல்லபடியா நடக்கணும், பிசினஸ் ஓஹோன்னு வளரணும். தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. அவங்களுக்கு கொடுங்க. உன் வீட்ல எல்லாரையும் பார்க்கணும்னா மாயா ஆசையா வந்தா, இல்லனா அவ எதுக்கு இங்க வரணும்? நீ ப்ராமிஸ் பண்ணபடி என்ன உங்க வீட்டு கூட்டிட்டு போ. இன்னைக்கு நல்ல நாள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. உன்னை பத்தி வீட்டுல எல்லாருக்கும் தெரியும், ஆனா அங்க வந்து எந்த பேச்சும் வச்சுக்கூடாது. வர பாக்குற போற. ஓகே ஓகே. அண்ணா, நீங்க கடையை பாத்துக்கோங்க, நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க என்ன விவரம் கிட்டத்தமா பேசிட்டு இருக்கீங்க? அவன் எப்படா அவளை கழட்டி உள்ள பாத்துட்டு இருக்கியா? அவளை போய் விளக்கத்து சொல்றீங்க? உனக்கு தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தெரியும்டா. அவனுக்கு தெரியாமலேயே அவளை லவ் பண்றான். என்னென்ன சொல்றிய? அவனுக்குள்ள இருக்குடா அது காதல்னு இது வரைக்கும் அவனுக்கு புரியல. அவன் காதலிக்கிறான், மண்ணா போறான். ஏன் கம்ச்சா போச்சியா? நீ எப்பவும் அதுலயே குறியாரு. என்ன இதுதான் உன் வீடா? நான் என்ன பெரிய பேலஸ்ல கூட இருக்கேன்னு நினைச்சிட்டியா? இல்ல, நான் எப்பவும் கனவு கண்டுட்டு இருக்கிற அதே வீடு மாதிரி இருக்கு. காற்று வரும் Oh.
இதயம் எங்கும் தந்தையன்பே தன்னை சுற்றும் ஸ்வரங்களெல்லாம் உறவாக அமைந்த நல்ல இசை குடும்பம் அவங்களோட சேர்ந்து என்னைக்காவது ஒரு நாள் நானும் பக்கத்துலயே நிப்பேன். அந்த மூணு தங்கச்சிங்களும் கல்யாணம் பண்ணி அனுப்புற அண்ணியா. வனஜா கிரிஜா கயத்துல தாலியேறாம நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்படி சொல்லாத, விதி எப்படியோ அப்படிதான் நடக்கும். என்னதா அவளுக்கு முன்னாடி அவகிட்ட போய் சொல்லி அனுப்பிச்சு வச்சேன். அவளுக்கு அமெரிக்கா மாப்பிளைய பார்த்து கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணிருக்கோம். இனிமே நீ அவளை பாக்குறது நல்லதில்ல. நானும் அவளை தேடி போல. அவதான் என்ன சுத்தி வந்துட்டு இருக்கா? தேவையில்லாதல எங்கிட்ட பேசாதீங்க. நான் மரியாதையா பேசினேன், நீ இப்படி திமிரா பேசின, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். மிரட்டுறீங்களா? பாக்குறதுக்கு ரொம்ப டீசெண்டா இருக்கீங்க, ஆனா ரவுடி மாதிரி நடந்துக்கிறீங்களே. எனக்கும் அவளுக்கும் ஒரு கணக்கு வழக்கு இருக்கு, அதை முடிக்கிற வரைக்கும் நான் அவளை பார்க்க தான் செய்வேன். மீறி அவளை பார்த்த உன் உடம்புல உயிர் இருக்காது. கிழிப்ப என்னோட கையை போயிட்டு இருக்க வீட்டுக்கு போங்க, அவன் போய் சொல்றேன். அவனை முதல்ல கண்டிச்சு வைங்க. இல்ல உங்க ரெண்டு பேருக்கு கொல்லி போறதுக்கு உயிரோட இருக்க மாட்டேன். என்னப்பா அது? என்னென்னமோ சொல்றாங்க, யார் இவங்க? அப்பா நீங்க போங்க. ஒண்ணு இல்லப்பா, நீங்க போங்க. அம்மா ஒண்ணு இல்லம்மா, என் நம்பிக்கையா? நீங்க போங்க, போங்கப்பா, கூட்டு போங்க. ஒண்ணு ஆகாதுமா, நான் சொல்றேன்ல. நான் வந்துடுமா, நீங்க போங்க. நீங்க போங்கம்மா. தப்பு பண்ணிட்ட, ரொம்ப தப்பு பண்ணிட்ட. உன் வீட்டு பொண்ணை கண்டிக்கிறத விட்டுட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்து என் வீட்டு முன்னாடி வந்து எங்க அம்மா அப்பா எல்லாரையும் வேதனைப்படுத்திட்டல, அவமானப்படுத்திட்டல. இதுக்கெல்லாம் அவதான் அனுப்பிக்க போறா. இனிமே தான் நான் அவளை உண்மையிலேயே பார்க்க போறேன். அவகிட்ட நெருங்கி பழக போறேன். அவ வாழ்க்கையை நாசம் பண்ண போறேன்.
போ! உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க. இதோ பார், சீனிவாசா பார்மாவுக்கு ட்ரக் லைசன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன். இனிமே நம்ம பாடி யோகம் தான். எஸ், மிஸ்டர் சீனிவாசன். நான் தான். ஹலோ, வி ஆர் ஃப்ரம் ஆரியா ஃபார்மசி. ஓஹோ, சொல்லுங்க. உங்க மருந்துக்கு லைசன்ஸ் கிடைச்சிருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதோட ஃபார்முலா, லைசன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் வாங்கணும்னு விருப்பப்படுறோம். உங்க ஆஃபர் என்ன? இப்பதான ஆரம்பிச்சிருக்கீங்க, இருந்தாலும் 2 லட்சம் ரூபாய்க்கு அப்படியே எடுத்துக்கிறோம். எக்ஸ்கியூஸ் மீ சீனு, என்ன பண்ண போற? என்ன பண்ணணும்? வந்திருக்கிறவனு இந்த ஃபீல்ட்ல கொடிகட்டி பறக்கிறவனு, அவனுக்கு குறி வச்சனா வாங்க விடமாட்டானு, கொடுக்கலன்னா வம்பாயிடும். ஜாக்கிரதையா பேசு. சரி, ஒரு 6 லட்சம் கேட்டு பார்க்கலாம், போனா போட்டோம், இல்லைன்னா 4-5 நாளைக்கு பேசி முடிச்சிடலாம். சரி, ஓ இஷ்டம்ப்பா, வா போலாம். இது நாங்கள் பாரம்பரியமாக செஞ்சுட்டு வர மருந்து, அதான் கொடுக்கறதுக்கு யோசனை. நல்ல விலை, ஒரு ஃபேன்சி ப்ரைஸ் கிடைச்சா நான் கொடுக்குறேன். எவ்வளோ? 6 லேக்ஸ். சரி, தரோம். 2 நாளைக்குள்ள டிடி அக்ரிமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறோம். உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கடையில் வாங்கிக்கிறோம். அப்போ முடிச்சிடலாம்ல? கண்டிப்பா. சம்மதம் தான். கேரண்டி சார். Thank you. Thank you. கிளம்புறோம். ஓகே, பாய். தேங்க்ஸ் சார். என்ன சீனு யோசிக்கிற? 6 லட்சம் அவ்வளோ பணத்தை சம்பாதிக்கணும்னா எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்படணும். இருந்தாலும் ஒரு வருமானம் போயிடுச்சே. அந்த வருத்தம் எனக்கும் இருக்கு. இது போனால் என்ன? இன்னும் நிறையா மருந்துகளோட விவரம் எங்கெங்கயோ இருக்கு. எப்படியாச்சும் தேடி அதில் ஒன்று கிடைச்சா கூட போதுமே. இது எப்படி இருக்குன்னு பாருங்க சீனு. ஒரு நிமிஷம். என்னங்க? உன்கிட்ட பேசணும். நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ராஜாமணி அண்ணன் கிட்ட போன் பண்ணி கேட்டேன். என்ன அவ்வளவு அவசரம்? அன்னைக்கு நான் போனதுக்கு அப்புறம் எங்க அத்தா உன்கிட்ட ஏதாவது சொன்னாரா? ஏன், உன்கிட்ட ஏதாவது சொன்னாரா? இல்ல, அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கல. என்ன சொன்னாரு? உன்னை பார்க்க கூடாதான், பேசக்கூடாதான், யாரோ ஒரு அமெரிக்கா மாப்பிளைய பார்த்து வச்சிருக்கிறாமே. ஓ, அவ்வளவுதானா? அவர் உங்ககிட்ட தப்பா நடந்துருப்பாரோன்னு பயந்துட்டேன். ஆமா, சொந்தமா பிசினஸ் ஆரம்பிச்சா ஃப்ரீ ஆயிடுவேன்னு பார்த்தா இப்போ டபுள் ஸ்பீடா இருக்கியே. இப்போ உனக்கு என்ன வேணும்? மறந்துட்டியா? ஒரு நாள் பூரா யாருமே இல்லாத இடத்துல நாம ரெண்டு பேர் மட்டும் தனியா இருக்கணும்னு சொன்னல, நீ கூட ஒத்துக்கிட்டியே. ஓ ஆமா ஆமா ஆமா, அதுக்கான நேரம் வந்துருச்சுல. சரி போலாம். ஆனா நான் சொல்ற மாதிரி நீ நடந்துப்பியா? நடந்துக்கிறேன். அப்ப நாளை காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உன் கூட இருக்க போறேன். ஓகே, ஆல் ரைட். ஓகே. இங்க பாத்தியா சிவகாசி பட்டாசு? எதுக்கு? என்னைக்கு அந்த மாயா நம்ம சீனுவ பத்தி நேருக்கு நேர ஐ லவ் யூனு சொல்லும் போது இந்த பட்டாசை வெடிச்சு கோலாகலமா கொண்டாடலாம்னு இருந்தேன். அதுக்கு இப்ப நேரம் வந்திருக்கு. ஒரு நாள் பூராவ கூட அவ பெரிய கைகாரி தான். இல்லைன்னா நம்ம சீனு மட்டும் தனியா வர சொல்லிருப்பாளா? இப்ப மட்டும் நான் கூட இருந்தா அவளை எப்படி வசியம் பண்றது, அவளை எப்படி வளைக்கல விளை வைக்கிறதுன்னு இவ்வளவு வரைய சொல்லி கொடுத்துருப்பேன். பை த வே, என்னையும் கூட்டு போறதுக்கு ஏதாவது சான்ஸ் காச்சினு? சான்ஸே இல்ல. நான் என்ன பண்ணனும், அவகிட்ட எப்படி நடந்துக்கணும், அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுவியா? சொல்றேன். பாடம் ஒண்ணு, இந்த விஷயத்துல அவசரப்படக்கூடாது, அவளை தொடவே கூடாது, உன் சுண்டு வரும் கூட மேல படக்கூடாது. அவ ரொம்ப பிக்கு பண்ணிக்குவா. பொதுவா பொண்ணுங்களே அப்படித்தானே, காதல்ல ஏபிசிட் கூட தெரியாம இந்த நீ காம சாஸ்திரத்தை கரைச்சு குடிச்ச ரேஜுக்கு பேசிட்டு இருக்க. எங்க சொல்லு சொல்லு சொல்லு. லெசன் 2, காதலை பத்தியோ காதலிக்கிறத பத்தியோ எதுவுமே தெரியாத மாதிரி பச்சை குழந்தையாட்ட மூஞ்ச தூக்கி வச்சுக்கணும். சீனு, ஏதாவது பண்ணி தொலையண்டா அப்படின்னு அவ சொல்ல, அவ தவிக்க உலக்கு மாதிரி உட்காந்துருக்க ஒன்ன பார்த்து பிறகு தாபத்துல கடிச்சு திங்கிற மாதிரி அப்படியே கட்டி பிடிக்க கிட்ட வருவா. ஒத்துக்க கூடாது. மெதுவா அவ ட்ரெஸ் தொட்டு பார்த்து, ஏய், இந்த ட்ரெஸ்ல நீ சூப்பரா இருக்கேன்னு சொல்லணும். இது ஆரம்பம். இல்ல, அது டர்னிங் பாயிண்ட். அப்புறம் திடீர்னு அவர் அழைக்க தூக்கிட்டு போய் படுத்துற பாட்டுல அவ கதறணும், கண்ணீர் விடணும். அவசரமே கூடாது.
அவ அப்படியே உடம்ப செலுத்து முறுக்கேறி என்ன செய்வா தெரியுமா? தெரியுமே. என்ன ஏண்டா வெட்டி கடையில விக்கிற கண்ட கண்ட செக்ஸ் புத்தகங்களை வாங்கி படிச்சுட்டு நீ கெடுறதும் இல்லாம இவனையும் கெடுக்க பாக்கறியா? அவத்தான் இவ அப்பா அம்மா கொல்லி ஓடுறக்கு இவன் உயிரோட இருக்க மாட்டான்னு சொன்னான். அவளை பழி வாங்குறதுக்கு சரியான நேரம். கரெக்ட். இனிமே இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காது. யாரும் இல்லாத இடத்துக்கு தனியா வான் சொல்லி சீனுவா அவளை கூப்பிட்டான். அவதான சீனுவ வர சொன்னான். அவளை அதே இடத்துல வச்சு ரேப் பண்றதுல தப்பு இல்ல. அவ அத்தான் சொல்லிட்டு போனதுக்கு அவளை எதுக்கு ரேப் பண்ணணும்? நீ போய் அவ அத்தானே ரேப் பண்ணு. ஏய் சும்மா இருக்கடா, நாளைக்கு அவளை மீட் பண்றது கன்ஃபார்ம். அவளை கட் பண்றதுக்கு எதனா ஐடியா சொல்லுங்கடா. ரேப்புக்கு இப்ப சொன்னீங்க. மாயா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவனால மெல்ல முடியல, முழுங்க முடியல, பாவம் கிடந்து கஷ்டப்படுறான். ச்சே, நான் ஒரு முட்டா பைய. அன்னைக்கு சீனு மாயா அவ்வளோ பண்ணு சொன்னப்பவே கோதல இறங்கி அவ்வளோ உசார பண்ணியிருந்தேனா? இப்போ மந்திர சொல்ற மாதிரி ஐ லவ் யூ சரவணா, ஐ லவ் யூ சரவணா. இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்க போறோம். ஒரு ஈ எறும்பு கூட வராது. என்னதுக்கு போட்டோ எடுக்கற? இன்னைக்கு மட்டும் தானே உன் கூட இருக்க போறேன். நாளையில இருந்து பழையபடி நீ ஸ்பீடா போயிட்டு இருப்ப. உன்னை பார்க்கணும்னு தோணும் போது இந்த போட்டோவையாவது பாத்துக்கலாம்ல. இனிமே நான் பயச்சீனும் இல்ல, லட்சாதிபதி சீனும். அப்படியா? என் லைசன்ஸ் பிசினஸ் எல்லாத்தையும் விற்கிறதுக்கு வேலை பேசி முடிச்சிட்டேன். எதுக்கு? உன் ஃப்ரெண்ட் வாசந்த கிட்ட வாங்கின கடன் அடிக்கணும், என் தங்கச்சிங்களோட கல்யாணத்தை முடிக்கணும். அது நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தானே இல்லையா? ஆமாமா, ஆனா அது அப்புறம் யோசிக்க வேண்டிய விஷயம். யோசி, ஆனா நல்ல பதிலா சொல்லு. இந்தா என்ன போட்டோ எடுத்துக்கோ. எதுக்கு? உனக்கு தோணும் போது என்ன பாத்துக்கலாமே. ஐயோ, ஓ உருவம் அப்படியே என் மனசுல பதிஞ்சிருக்கே. உண்மையாவா? ஆமா, வேணா வரைஞ்சு காட்டவா? வர. திரும்பி நெல், நான் பேப்பர் பென்சிலா எடுத்துட்டு வரேன். சரியா? பாரு. ஏன் மறைச்சிருக்க? கையெடு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாயா. இதுதான் ஒரிஜினல் மாயா. எப்படி சூப்பரா? சீனு, நீ என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ற, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்ப என்ன பிடிக்கும்? நீ என்கிட்ட அன்பா பிரியமா நடந்துக்கணும். சரி, நான் உன்கிட்ட நெருங்கி விளையாட போறேன், உனக்கு ஊட்டி விட போறேன், அப்புறம் எங்க எங்கெல்லாம போக போறேன். உனக்கு சம்மதமா? சம்மதம். உள்ளவா, போலாம். ஏ, வெளிச்சம் நான் உனக்கு பிடிக்காதா? வெளிச்சம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. நீதான் என் வெளிச்சம். சிற்பம் கண்ணில் மிதக்குதே, அறியாதோர் மனதிலே ரகசிய வாசல் திறக்குதே. மெல்ல மெல்ல விரல் துள்ளுகின்ற பொழுது இனிய கீர்த்தனா. நான் உன்னுள்ளே சிலையின் மொழிகளை பழகலா. கஜுராஹோ கனவிலோர் சிற்பம் கண்ணில் மிதக்குதே, அறியாதோர் மனதிலே ரகசிய வாசல் திறக்குதே. கஜுராஹோ கஜுராஹோ.
மாயா, என்ன நீ இப்ப குளிச்சிட்டு இருக்கல? ஆமா. இப்ப நீ உள்ள எப்படி இருக்கியோ அது அப்படியே மனசுல பதிஞ்சிருக்கு. வரைஞ்சு காட்டுமா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இல்ல, வரைஞ்சு காட்டுவேன். சீனு, வரைஞ்சிட்டா இருக்க? ஆமா. முடிச்சிட்டியா? முடிஞ்சிருச்சு. சி, என்ன அங்க கருப்பா ஒரு புள்ளி? மச்சம் மச்சம் மச்சம். யாருக்கு? உனக்கு. எனக்கு அப்படி இல்லையே. இருக்கே. உனக்கு எப்படி தெரியும்? நான் என் மனக்கனால பார்த்தேன். எனக்கு அங்க இல்ல. இருக்கு இருக்கு இருக்கு. இல்ல இல்ல இல்ல. சரி, அப்ப காமி, இருக்கா இல்லன்னு பைசல் பண்ணிடலாம். சரி. ஐயோ, அம்மா, ஐயோ, ஏய், அண்ணா, சொல்லுங்கள். நில்லு நில்லு நில்லு, நான் சும்மா விளையாட்டுக்கு, அதுக்கு போய் நீ உன் சின்ன சின்ன விளையாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்கிட்ட சொல்ல வேண்டிய ஏதோ ஒண்ணு என் நெஞ்சில வளர்ந்துட்டே இருக்கு. என்ன அது? என்ன அறியாமலேயே ஒரு நாள் வெளியே வரும். அந்த நேரத்துக்காக நான் காத்துட்டு இருக்கேன். இப்ப நீ சொல்ல மாட்ட இல்ல? எதுக்கு இவ்வளவு அவசரம்? என்னைக்காவது ஒரு நாள் உன் காதால கேட்கதான் போறேன். அப்ப நீ தோக்க மாட்ட. இதுல என்ன வெற்றி தோல்வி? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அழகான பொறுக்கினி. ஏன் நெஞ்சில ஏதோ ஒன்று வளர்ந்துட்டே இருக்கு. நீ சொல்லும் போது என்ன அறியாம அதுவும் வெளில வரும். அந்த நாளுக்காக நானும் காத்துட்டு இருக்கேன். ஒரு என்ன பொறுத்தவரை நீயும் மாயாவும் ஒரே மாதிரிதான்.
நீயும் தோக்க மாட்டே, அவளும் தோக்க மாட்டான். உங்க ரெண்டு பேருக்கு நல்ல பொருத்தம் இருக்குப்பா. பாரு நல்ல சவுனம், நான் சொன்னது எவ்வளவு கரெக்டா இருக்கு பாத்தியா. ஹலோ, ஆ இருக்காரே. என்ன ஆச்சரியம், அவதாப்பா பேசுற, பேசு பேசு சொல்லு. அப்பாவுக்கு உடம்புக்கு முடியலன்னு ஊர்ல இருந்து போன் வந்தது. நான் உடனே கிளம்பணும். 5-6 hours ஜேர்னி இருக்கிறதுனால தனியா போக முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எக்ஸாம், நீ துணைக்கு வர முடியுமா? என்ன மாயா, உனக்கு தான் நிலைமை தெரியுமே. தெரியும், இப்படி ஒரு சூழ்நிலைங்கிறதுனால தானே கூப்பிடுறேன். ப்ளீஸ் சீனு. என்ன இது, நான் தான் சொல்றேன்ல. ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல. நீ வந்தா சந்தோஷம், வரலனா எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. வச்சிடுறேன். அவங்க அப்பா கூட முடியலையா, ஊருக்கு போக துணை கூப்பிடறான். இப்போ நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ண போற? சரி போயிட்டு வரேன். ஒருவேளை இதுவே கடைசி சந்திப்பா கூட இருக்கலாம். ஹாஸ்டல் போயிருக்கிட்டு உங்க வண்டியை திருப்பி அனுப்பிச்சிடுறேன். வரேன். என்ன யோசிச்சுட்டு இருக்க? என் அப்பாவை பத்தி தான். எனக்கு ரெண்டு அண்ணன், ஒரு அக்கா, அம்மா எல்லாரும் இருக்காங்க. ஆனா யார்கிட்டயுமே இல்லாத ஏதோ ஒண்ணு எனக்கு என் அப்பா மேல இருக்கு. என் அப்பாவுக்கு ஏதாவது ஒண்ணுனா என் மனசு தாங்காது. ஒன்ன மாதிரிதான் என் அப்பாவும். உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன? அப்பா மாதிரியே உனக்கும் ஒரு தங்கமான மனசு இருக்கு. எனக்காச்சும் ஒரு நாள் என் மனசு தங்கம் இல்ல தகரம்னு புரியல நிலைமை வந்தா அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் ஆகாது. அது உனக்கு எப்படி தெரியும்? என்ன சீனு, என் மனசுக்கு அப்படி தோணுது. என் மேல அவ்வளவு நம்பிக்கையா? நம்பிக்கைதான். வா. இவ்வளோ பெரிய வீடா? ஆமா பெருசுதான். ஆனா உன் வீட்டில் இருக்கிற ஒண்ணு இங்க இல்ல. என்னது? நிம்மதி. நீ அழுதாலும் சிரிச்சாலும் எனக்கு எப்பவுமே உன் மேல பாசம் தாமா. சீனு, இவங்க தான் என் அப்பா என் அம்மா. இவங்க கிட்ட போன்ல தினமும் உன்னை பத்தி சொல்வேன். காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா. உன் ஸ்பீடான வாழ்க்கையிலும் என் பொண்ணுக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. அப்பா அம்மா தங்கச்சிலாம் நெஞ்சு வலி இருக்கும்போது ரொம்ப பேச வேண்டாம். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலாமா? டாக்டர் அப்படிதான் சொன்னாரு. நீ வந்த அப்புறம் பார்க்கலான்னு. உடனே அட்மிட் ஆயிடலாம், நான் ஏற்பாடு பண்றேன். நான் தான் டைரக்டர் மாயாதேவி பேசுறேன். வீட்டுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. 10 நிமிஷத்துல இங்க ஒரு ஆம்புலன்ஸ் வந்தே ஆகணும். அப்பாவை அட்மிட் பண்ணனும். எல்லா டாக்டர்ஸும் அங்க ரெடியா இருக்கணும். ஓகே. கோயம்புத்தூர் பங்களா எனக்கு வேணும், எனக்கு வேணும் நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன். நீங்களே தரேன்னு சொல்லிருக்கீங்க, அப்புறம் என்ன? சரி, அதை நீங்களே எடுத்துக்கங்க. எனக்கு ஹாஸ்பிட்டல், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், கிளாஸ் ஃபேக்டரி, இது மூணு வேணும். அண்ணன் வேணா எஸ்டேட், டிஸ்லரிஸ், ஸ்பின்னிங் மில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். நிறைய வருமானம் வர்றதெல்லாம் நீ எடுத்துப்ப. பிரச்சனை வர இடம்லாம் எங்கிட்ட தள்ளி விடலான்னு பாக்குறியா? நான் கேட்டதெல்லாம் கிடைச்சாவணும், இல்லனா தம்பி கூட பார்க்க மாட்டேன். என்ன பண்ணுவ? கோத்து போவியா? தேவைப்பட்ட போவேன். போ, ரெண்டுல ஒன்று பார்த்தலாம். நானும் விடப்படல. என்னது, அப்பாவுக்கு உடம்புக்கு முடியலன்னு பதறி போய் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், இந்த நேரத்துல சொத்துக்காக சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, அசிங்கமா இல்ல? இதுல என்ன அசிங்கம் இருக்கு? பெத்தவங்க உயிரோடு இருக்கும் போதே சொத்தை எழுதி வாங்கிட்டா தான். நீ உன் பங்க கேட்டு வாங்கிக்கோ. உங்களை மாதிரி கேவலமா நடந்துக்க என்னால முடியாது. என்ன பெரிய உத்தமி மாதிரி பேசுற? உங்ககிட்ட பேசறதுக்காக வரல,
நான் வந்தது அப்பாவை பார்க்கத்தான். உங்க அத்தா சொன்னது இவனை பத்தி தான். சீனு, கொஞ்ச நேரம் அப்பா கிட்ட இரு, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். மாயா உங்க மேல வீரே. இப்ப போனாலே அவ என் பிள்ளைதான். இங்க நின்றுட்டு இருக்காங்களே இவங்களும் என் பிள்ளைங்கதான். என்னப்பா இதை பிடிக்காத மாதிரி பேசுறீங்க? இனிமே எனக்கு பிடிச்சா என்ன பிடிக்காட்டா என்ன, உங்களுக்கு பிடிச்சபடியா நடக்கணும். நீங்க பேச வேண்டாம் சார். அப்பா ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, புறப்படலாம். சீனு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. கொஞ்சம் அப்பாவை கவனிச்சுக்க பிள்ளைங்க நாங்க இருக்கோம், தள்ளிப்போ. சீனு நீ பின்னாடி கார்ல ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு, கண்டிப்பா வரணும். வர. புத்திமதி சொல்றதுக்காகத்தான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற முன்னாடி இங்க இருந்து போயிடு. இதை பாருங்க, இந்த இடத்துக்கு வேணா நீங்க முதலாளியா இருக்கலாம், ஆனா இது ஒரு ஹாஸ்பிட்டல், இப்படி கத்தி கலாட்டா பண்ணா மத்தவங்களுக்கு எல்லாம் தொந்தரவா இருக்கும். எதுவா இருந்தாலும் வெளில போய் பேசிக்கலாம். வாங்க. சொல்லுங்க. இனிமே நீ மாய பார்க்க கூடாது, பேசக்கூடாது. இந்த நிமிஷமே இங்க இருந்து போயிடு. போகலண்ணா, அடிச்சு மூஞ்சி முகரெல்லாம் பேத்துறேன். பண திமிரில் டாடா போட்டு வாய்க்கு வந்தபடி பேசாத. என்னைக்காவது ஒரு நாள் உங்களை விட பல மடங்கு வசதியோட உன் தங்கச்சி பொண்ணு கேட்க வேண்டிய நிலைமை வரலாம். ரொம்ப சிரிக்காதீங்க, விதிங்கிறது நம்ம கையில் இல்லை. தேவையில்லாம பேசாத, இடத்த காலி பண்றா. சரி, என்னால் இந்த பிரச்சனையும் வேண்டாம். மாயா கிட்ட சொல்லிட்டு நானே போயிடுறேன். என்ன சீனு, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் உடனே இங்கேருந்து போகணுமா? உன் அண்ணங்க சொன்னாங்க. நான் அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சீனு, அப்பா ரெண்டு நாள் இருக்க சொல்றாங்க. சரிதான், இந்த மாதிரி நேரத்தில் நீ கூட இருக்கணும். அப்பாவை பார்த்துக்க. நீ தனியா தான் போனோம்ல? எனக்கு எதுக்கு தோண, நான் போறேன். இதான் கடைசி, அவளை மறந்துடுறேன், இனிமே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு போ. கையேடு. முதல்ல நீ சொல்ற. அதோ நிக்கிறாளே மாயா, அவ வாயால மறந்துடுன்னு சொல்லட்டும், அந்த நிமிஷமே மறந்துடுறேன். நீங்க சொன்னா நான் கேட்க மாட்டேன். நினைச்சிட்டீங்களா? இவர்கிட்ட நான் எதையுமே சொல்லல. இப்ப உங்க முன்னால சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. சீனு, அங்க இருக்கிற என் அப்பா மேல சத்தியமா சொல்றேன், I love you. ஏண்டி? என்ன சொல்ற?
அவங்க மேல உள்ள வைராக்கியத்துல நான் சொல்லல, என்ன அறியாமலே என் மனசுல இருந்து வந்துருச்சு. I really love you, Cheenu. சொல்லாமல் நின்று விடும். நீ பேசி நான் கேட்க ஆசைதான், ஆனால் நெஞ்சங்கள் கூசிடும் பேசத்தான். காலங்கள் செய்கின்ற கோலத்தில் மிக பக்கத்தில் பக்கத்தில் புள்ளிகள். இந்தாங்க பட்டாசு, வெடிங்க. என்னாச்சு? சொன்னா அவ சொல்லா, அவ உள்ளத்தை தட்டி சொன்னா, ஐ லவ் யூ சீனோனு. இப்ப பட்டாசு வெடிச்சு சந்தர்றது நினைச்சுக்குள்ளதா ராஜபடினு? துடுக்கத்தனமா ஓடி விளையாடிட்டு இருந்தா அவளுக்குள்ள இவ்வளவு நல்ல குணம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அவன் நிழல்ல கூட ஒதுங்காம விலகி இருந்திருப்பேன். பணத்துக்காக அடிச்சுக்கிற அண்ணங்க முன்னால அவ அப்பா மேல வச்சிருக்க அன்பையும் பாசத்தையும் பார்த்து நான் அசந்து போயிட்டேன். அப்படிப்பட்ட அவளுக்குள்ள தேவையில்லாம ஆசையை வளர்த்துட்டு துரோகம் செஞ்சுட்டு எப்படியாச்சு நான் இதுலேருந்து விலகி ஆகணும் ராஜாமணின்னு. இல்லைன்னா தாங்க முடியாது. கவலைப்படாத சீனு, உனக்கு இப்படி கிட்டாலாம் சூழ்நிலை வரும்போதெல்லாம் ஒருத்தர் தான் உதவி பண்ணியிருக்காங்க. இப்போவும் அவங்களால தான் உனக்கு உதவ முடியும். நான் சொல்கிறது யாரும் தெரியுமில்ல? தெரியும். என் அம்மா. அவ உனக்கு செஞ்ச ஒரு சின்ன தப்புக்கு நீ இந்த அளவுக்கு பழி வாங்கணும்னு நினைச்சது சரியில்லைப்பா. நீ அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்க கூடாது. மாயாவுக்கு பழகி போன அந்த வசதியான வாழ்க்கையை நம்மளால கொடுக்க முடியுமா? அவளுடைய பழக்க வழக்கம் உன் தங்கச்சிகளுக்கு பிடிக்காம போனா, தங்கச்சிகளை அவளுக்கு பிடிக்காம போனா, அதுல வாழ்நாள் பூரா பாதிக்கப்பட போறது நீதான்ப்பா. ஒன்னும் அந்த நிலைமையில என்னால பார்க்க முடியாது. நாம ஏதோ இருக்கிறத வச்சுட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம். நீ செய்யற சின்ன சின்ன காரியங்களை கூட பெருசா நினைச்சு சந்தோஷப்படுற ஒரு சாதாரண பொண்ணுதான் உனக்கு வர வேண்டிவா. நீயே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவளை விட்டு விலகி போயிடு. அதனால உனக்கு ஒண்ணு கஷ்டம் இல்லையே. அம்மா சொன்னதுக்கு அப்புறம் என்ன, எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. உன் மனசுல அவ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கிறது எனக்கு நல்லா தெரியும்ப்பா. உனக்கு அவ வேணும்னா ஒரே ஒரு வழிதான் எனக்கு தோணுது. நீ அவ அண்ணங்கிட்ட சொன்ன மாதிரி அவங்கள விட பல மடங்கு வசதியோட போய் மாயாவுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா மரியாதையும் கொடுத்து நீ அவளை கூட்டிட்டு வரணும். அந்த அளவுக்கு நீ உயரணும். அப்பதான் நீ ஜெயிப்ப. அதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறது நானாதான் இருப்பேன். ஏன் தெரியுமா? மாயா எனக்கு வேணும். அவளை பார்த்த அன்னைக்கே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு.
என் பொண்ணுங்களை கையை பிடிச்சு மனமேடைக்கு கூட்டிட்டு போற அண்ணியாவ வரணும். பெரிய ஆசைதான், ஆனா அது நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இப்ப நான் இருக்க நிலைமையில அவளை ஏத்துக்க கூடாது. எப்படியாச்சும் அவளை என்கிட்ட இருந்து விலக வைக்கணும். அப்புறம் அவ இருக்கிற உயரத்துக்கு போய் அவளை கூப்பிடணும். அதானே? ஆமா, முயற்சி பண்ற. ஒன் செகண்ட். ஹலோ அண்ணே, நான் இந்த பிசினஸ் விற்கிறதா இல்லை, அது எனக்கு வேணும். அதை வச்சு தான் நான் நினைச்சதை சாதிக்கணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் அதெல்லாம் காட்டி நான் பேங்க்ல லோன் வாங்க போறேன். என்ன சொல்ற சீனு? அந்த ஆரி ஃபார்மசிக்காரங்கிட்ட எங்க அம்மா கொடுக்க வேணாம் சொல்றாங்கன்னு முடிவா சொல்லிடுங்க. வச்சிருக்க குமரா வா. சீனு அந்த பிசினஸ் அவங்களுக்கு கொடுக்க வேணாம் சொல்றான்ப்பா. ஐயோ, அவங்க எல்லாம் ரெடியா வந்திருக்காங்களே, அவங்களுக்கு என்ன சொல்றது? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. அவனு சண்டை கண்டிக்கு வந்துட்டானுங்க. சமாளிப்போம்னே, என்ன தலைவ எடுத்துருவாங்க. சீனுக்கு பக்க பலமே நீங்க தான், தைரியமா போங்கண்ணே. என்னாச்சு? ஒரு சின்ன பிரச்சனை. சீனு கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டான். என்னது? அவங்க அம்மாவுக்கு இப்பதான் விஷயம் தெரியுமா? அவங்க அதுக்கு சம்மதிக்கல. அம்மா என்ன அம்மா, லைசன்ஸ் அவர் பேர்ல தானே இருக்கு. நாங்க அவர்ட்ட தானே பேசி முடிச்சோம். அவரு தரன்னு ஒத்துக்கிட்டாருல, 6 லட்சம் ரூபாய் கேட்டாரு. ஏதாவது பேரம் பேசணுமா? இத பாருங்க, டிடி அக்ரிமெண்ட். இப்ப திடீர்னு முடியாதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க தானே கேரண்டி கொடுத்தீங்க. ஆமா ஆமா, கேரண்டி என்னமோ நான் தான் கொடுத்தேன். ஆனா அம்மா முடியாதுன்னு சொல்லும் போது எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. சொன்னபடி நடக்கணும், அத பிசினஸ். மரியாதையா பேசினபடி கொடுக்கல, சும்மா விட மாட்டோம். என்ன வாய்க்கு வந்து பேசிருக்கீங்க? அவர் உங்களுக்கு கை நீட்டி காசு வாங்கிட்டு இல்ல நாமது மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, ஏய், நாங்க யாரும் தெரியாம சும்மா பேசிட்டு இருக்கா? எங்களை மீறி அவன் பிசினஸ் நடத்திடுவானா? இல்ல நாங்க தான் பாத்துட்டு சும்மா இருப்போமா? உங்களால முடிஞ்சது பாருங்க, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. ஆமா ஆமா, இப்ப போறோம். ஆனா எங்க ஆரிய பார்மசி எதையாவது வாங்கணும்னு நினைச்சா வாங்கி ஏத்திடுவோம். கிளிப்பிங்க, போங்க வாங்க. எதையோ பேசி சமாளிச்சு அனுப்பிச்சா. நீங்க அவன கிட்ட போய் பணிஞ்சு பேசிட்டு ஏப்பா. அதான், ஆமா ஆமா, ஆமா ஜாமி போட்டல, அது பெரிய விஷயம். ஹலோ ஹலோ, எனக்கு பேங்க்ல இருந்து லோன் கிடைச்சிருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் தருவாங்க. அதுல இருந்து 25,000 வட்டியும் இதுல இருக்கு. மீதி பணத்தை சீக்கிரமா கொடுத்துறேன். மாயா வந்திருக்காளே, தெரியுமா? வந்திருக்காளா? அவங்க அப்பாக்கு இப்ப எப்படி இருக்கு? ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுல கொண்டு போய் விட்டு தான் வந்திருக்கா. மாயாவை கூப்பிட்டுமா? இல்ல இல்ல, வேணா வேணா, நான் நேர்ல பார்த்து பேச வேண்டியிருக்கு. நானே கூப்பிடுறேன். சொல்லு, ஏன் வர சொன்ன? நான் என் மனசு திறந்து பேசணும். என்ன சீனு சொல்லு. அன்னைக்கு நீ போட்ட சவாலுக்கு உன்னை பழி வாங்கறதுக்காக நான் ஒரு நாடகம் ஆடினேன். எந்த சந்தேகம் வராம நெருங்கி பழகி உன் மனசுக்குள்ள காதலை வளர்க்கணும். நீ என்ன விரும்புறேன்னு சொல்றப்போ எனக்கு உன் மேல எப்பவும் வெறுப்பு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி அதோட இந்த நாடகத்தை முடிச்சணும்னு திட்டம் போட்டேன். நீ சொல்ல வேண்டியதை சொல்லிட்ட, இனி நான் தான் சொல்லணும். நீ எதிர்பார்க்குற மாதிரி என்னால் உன்னை எப்பவுமே ஏற்றுக்க முடியாது. நீ என்னை விரும்புறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம், அதே மாதிரி நான் உன்னை விரும்பாததுக்கும் நிறைய காரணம் இருக்கு. என்ன காரணம்? ஏதாவது ஒரு காரணம் சொல்லு பார்க்கலாம். இப்போ எதையும் விளக்கமாக சொல்கிற நிலைமையில நான் இல்லை. இவ்வளோ நாளாக நமக்குள்ள இந்த பழக்கத்தை இப்போ என் எடுத்துக்கணும் இங்கேயே. அதான் என்னுடைய ஆசை, என் முடிவு. நில்லு, உனக்கு ஓ விஷயம் தான் முக்கியம், மற்றவங்களை பத்தி எந்த கவலையும் இல்லை, அப்படிதானே? நீ சொல்றதுல கொஞ்சமாவது நியாயம் இருக்குன்னு எனக்கு தோணுச்சுன்னா நீ சொல்லாமலேயே நான் போயிடுவேன். அப்படி இல்லாம என் மனசு விளையாட்டு பொருளா நினைச்சு பந்தாடிட்டு அநியாயமா தூக்கி எறிஞ்சா அதை என்னால் தாங்கிக்க முடியாது. நான் போகவும் முடியாது. நீ போய் ஆகணும் இப்பவே, இந்த நிமிஷமே. ஏன் இவ்வளவு அவசரம்? நீ யாருக்காக பயப்படுற? எனக்காகவா இல்ல உன்ன நினைச்சா? ஓ முடிவை ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேன். ஏன் முடிவை சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நீ கூப்பிட்டப்போ என்னென்ன எல்லாமோ எதிர்பார்த்து ரொம்ப சந்தோஷமா ஓடி வந்த. ஆனா இப்போ போல் நடிக்கிறார்.
ஏன் வலிய மறிச்சிட்டு நிக்கிறீங்க? ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற. அன்னைக்கு தரேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு அப்புறம் ஏன் முடியாதுன்னு சொன்ன? அந்த நேரத்தில் ஏதோ நான் யோசிக்காம திடீர்னு கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். அப்புறம் தான் அது எனக்கு வேண்டாம்னு தோணுச்சு. பிசினஸ்ல எனக்கு இதெல்லாம் பெருசா தப்பா தோணல. சரி, பிசினஸ் பேசிக்கலாம். 6 லட்சம் கேட்டேன், 12 லட்சம் தரோம், கொடு. நீங்கள் திரும்ப திரும்ப என்கிட்ட வரத பார்த்தா அதில் ஏதோ இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. இந்த மருந்து தான் என்னோட லட்சியம், என்னோட வாழ்க்கை. 12 லட்சம் இல்லை, 12 கோடி கொடுத்தா கூட நான் இதை கொடுக்க மாட்டேன். இதை பாரு, பணத்தை வாங்கிட்டு இந்த பிஸ்னஸை முடிச்சுக்கோ, இல்லை மார்க்கெட்டில் உன் ப்ராடக்ட்டை அட்ரஸ் இல்லாமல் பண்ணிவிடுவோம். நான் உங்ககிட்ட வம்புக்கு வரல, தேவையில்லாமல் என் வயலில் குறுக்க வந்தீங்க, உங்கள் உயிர் எடுக்கிறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன். வருத்தப்படுவாரா? போடா. ஹலோ, நான் வாசந்தி பேசுறேன். மாயா உங்களை பார்க்கணும்னு கேம்பஸ் பக்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இத பாரு, நான் இப்ப ரொம்ப பிஸியா. இல்ல, ஏதோ முக்கியமா பேசணுமா? நீங்க வர வரைக்கும் அவங்க காத்துட்டு இருப்பா, இஷ்டம்னா போங்க, இல்லன்னா வேண்டாம். என்ன என்ன முடிவு? என்னால எந்த முடிவும் எடுக்க முடியல. அப்படின்னா? உன்னை விட்டு போகணுமா வேண்டாமான்னு இப்பவும் எனக்கு தெரியல. போயே ஆகணும். போறதா இருந்தா எனக்கு சந்தோஷமா போகணும் சீனு, இல்லைனா நான் என்னையே ஏமாத்திக்கிற மாதிரிதான். அன்னைக்கு சொன்னபடி நீ இதுவரைக்கும் எந்த நாடகமும் ஆடல, இப்பதான் நாடகம் ஆடிட்டு இருக்க. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, உங்க அப்பா மனசு மாதிரி என் மனசு தங்கம் இல்ல, தகரம்னு புரியுற நேரம் வரும்னு. நடந்துட்டு அதுக்கு நானே பரிகாரம் பண்றேன். நீ தேவையில்லாதெல்லாம் இதுல சம்மந்தப்படுத்த வேணாம், இது எனக்கும் உனக்கும் உள்ள பிரச்சனை, அது ஏன் சுயநலமா வச்சுக்கோவேன். என் வாழ்க்கையில இருந்து நீயும் உன் வாழ்க்கையில இருந்து நானும் போகணும், போயே ஆகணும். முடியாது, இப்ப கூட நீ எதையோ மறைக்கிற, போய் சொல்ற. பொய்யா இருந்தாலும் உண்மையா இருந்தாலும் என் நோக்கம் ஒண்ணுதான், நாம பிரிஞ்சிடணும். சரி, பிரிஞ்சிடலாம், ஆனா ஒரே ஒரு கேள்வி, என் மனசு நம்புற மாதிரி எனக்கு பதில் சொல்லணும், சொல்வியா? சொல்றேன், கேளு. நீ என்ன விரும்புறியா இல்லையா? இல்ல இல்ல இல்ல. சரி, அது உண்மை நான் நினைச்சுக்கிறேன், பொய்யா மட்டும் இருக்க கூடாது. விளையாட்டுக்கு கூட நீ பொய் சொல்லக்கூடாது சீனு, அப்படி பொய் சொன்னா நான் கனவு கண்டுட்டு இருக்கிறேன், அந்த வீட்டுல இருந்து வந்தவன் இல்ல நீன்னு நான் நம்ப வேண்டி வரும். அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறந்த மகனாவும் நீ இருக்க மாட்ட. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அந்த தங்கச்சிங்களுக்கு அண்ணனாவும் உன்னால இருக்க முடியாது. போதும் நிறுத்து, என் தங்கச்சிங்களை பத்தி பேச உனக்கு என்ன உரிமை இருக்கு? நான் சொன்னதெல்லாம் போய்தா போய்தா போய்தா. உண்மையை தெரிஞ்சுக்க, என் தங்கச்சிங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என்னோட கல்யாணம். நான் உன்கிட்ட சொன்னா நான் எத்தனை வருஷம் வேணாலும் காத்திருப்பேன், நீ சொல்லுவ. அப்படி ஒரு கஷ்டத்தை உனக்கு கொடுக்க எனக்கு மனசு வரலையே மாயா. மாயா, நான் கீழே இருக்கேன், நீ நான் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத உயரத்துல இருக்க. என்னால் அங்க வர முடியாது, நான் உன்கிட்ட சொன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு கீழே இறங்கி வந்துடுறேன்னு நீ சொல்லுவ, நீ வருவ. அப்படி வந்தாலும் அந்த சந்தோஷம் கொஞ்ச நாளைக்குதான் மாயா, அதுக்கப்புறம் எனக்காவது ஒரு நாள்
அதை நினைச்சு நீ வருத்தப்பட வேண்டிய நிலைமை வரும். அது என்னால தாங்கிக்க முடியாது. அந்த மாதிரி துரோகத்தை நான் உனக்கு செய்யக்கூடாது. எனக்காக இல்ல மாயா, உனக்காக தான் நான் உன்னை போக சொல்றேன். நான் கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு போயிடு. இப்போ உன்னை எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நீ என்ன விரும்புறேன்னு உன் வாயால ஆயிரம் தடவை சொன்ன மாதிரி என் காதுல கேட்டுச்சு. நான் உன்னை விரும்புறத விட எத்தனையோ மடங்கு நீ என்ன விரும்புற. அப்படிலாம் இருந்தும் நீ ஏன் தெளிவா சொல்லல? உண்மையா சொன்னா நான் போக மாட்டேன்னு நினைச்சியா? என் மேல இவ்வளவு ஆசைய வச்சுக்கிட்டு அது வெளிப்படியா சொல்லாம இப்படி எல்லாம் நீ என் கிட்ட நடந்திருக்க கூடாது. அதுதான் எனக்கு வருத்தம். நீ எப்ப எதை சொன்னாலும் நான் கேட்பேன். ஏன் தெரியுமா? நான் நினைச்சதை விட ரொம்ப ரொம்ப பெரிய மனசு உனக்கு. இப்போ வாழ்க்கையில இருந்து நான் சந்தோஷமா போறேன். நான் உன்கிட்ட ஏதாவது தப்பா தவறு மாயா 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 உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு எமோஷனல் ஷாக், மன அதிர்ச்சி, தூக்க மாத்திரை கொடுத்துருக்கோம். நல்லா தூங்கட்டும், 24 மணி நேரம் பார்த்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணலாம். தேங்க்யூ டாக்டர். டாக்டர் நான் உள்ள போய். யா ப்ளீஸ் கோ. கண்களால் பாரடி கண்மணி வெளிச்சத்தை வேண்டதே எனது உலகே தென்றலின் வார்த்தையால் தேசடே பொன்மணி மலரத்தான் துடிக்குதே இதய மலரே கண்ணே உந்தன் கண்கள் வழி உள்ளிறங்க வேண்டும் உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே என்ன என் உள்ளத்தாலே கண்டு கொள்ள வேண்டும் மறைந்து கிடக்கும் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தாச்சு, எல்லாமே நார்மலா இருக்கு. அப்படின்னா சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ணிடுவீங்களா? கண்டிப்பா. கொஞ்சம் தீர கொஞ்சம் தீர கண்ணே உந்தன் கண்கள் வழி உள்ளிறங்கு உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே என்ன என் உள்ளத்தாலே கண்டு கொள்ள வேண்டும். உட்காருங்க. மாயா எல்லாத்தையும் மறந்தணும்னு சொல்லிட்டா. நான் எல்லாத்தையும் மறக்கணும்னா உங்ககிட்ட இந்த வாங்கின இந்த பணத்தை மொத்தமாக செட்டில் பண்ணணும். இந்தாங்க. என்ன இது? ஏன் பணம் இல்லை, மாயாவோட பணம். அவகிட்ட இருந்து நேரடியாக பணம் வாங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சுதான் என் மூலமாக பணம் கொடுத்து மாயா உங்களுக்கு உதவி செஞ்சான். அவள் உங்கள் மேலே உயிரியாக வச்சிருக்கா. இந்த பணத்தை நேரடியாக அவகிட்ட கொடுத்துட்டு முடிஞ்சா ஒரு மன்னிப்பாவது கேளுங்க. சீனு, மாயா ஊருக்கே போயிட்டா? தெரியும். பணம் கொடுக்கறதுக்காக ஹாஸ்டலுக்கு போன அவ அங்க இல்ல. அவ ஆஸ்பத்திரிலிருந்து போகும்போது உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? சொன்னா.
கடைசியாக ரெண்டே ரெண்டு வார்த்தை சொன்னான். மறந்துடணும், நாம் எல்லாத்தையும் மறந்துடணும்னு. அதுக்கு நீ என்ன சொன்ன? அவளை தடுத்து நிறுத்துவோ சமாதானப்படுத்துவோ எனக்கு எதுவும் தோணல. உன் மனசுக்குள்ள அவன் மட்டும் தான் இருக்கான்னு எனக்கு தெரியும், அது உனக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி நீ அவளை போடலாம்? நீ அவளுக்கு செஞ்சது துரோகம். எப்படிப்பட்ட ஒரு தங்கமான பொண்ணோட மனசை வேதனைப்படுத்திருக்கு தெரியுமா? அப்ப நான் என்ன பண்ணிருக்கணும் சொல்லுங்க? எப்ப அண்ணனுக்கு முன்னாடி உன்னை பிடிச்சிருக்கணும்னு சொன்னாலும் அப்பவே அவன் கை பிடிச்சி உன் வீட்டு கூட்டிட்டு வந்திருக்கணும். கூட்டிட்டு வந்துட்டு அதே வசதியோட வாழ வைக்க முடியுமா? ஏற்கனவே நான் அஞ்சு பேரோட கஷ்டப்படுறத பார்த்தாதுன்னு ஆறாவது அவளையும் கொடுத்து கஷ்டப்பட சொல்றீங்களா? நீ ஏன் அப்படி நினைக்கிற? நாங்களா இல்ல? உங்களுக்கு எதுவும் தெரியாது. அவளுக்கு வேண்டிய உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வச்சுக்க. அஞ்சு நிமிஷத்து ஆம்புலன்ஸ் வேணும்னா வந்தாகணும். பாக்குறதுக்கு பத்து டாக்டர் வேணும்னா ரெடியா இருக்கணும். இது அவ பணத்து மாரில இல்ல, அவக்குள்ள இருக்க பாசத்தினால. அந்த பாசத்துக்கு பதிலா என்னால ஏதாவது கொடுக்க முடியுமா? இல்ல உங்களால தான் ஏதாவது கொடுக்க முடியுமா? நீ என்னதான் நியாயம் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். நீ செஞ்சது பெரிய தப்பு தான். உன் தங்கச்சிகளுக்கு யாருக்கா அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுனா? நானும் என்ன பண்ணு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி எல்லாம் பேசி வெறுப்பேத்துற? ஏன் கும்புற இப்படி எல்லாம்? சின்ன விடு, விடுப்பா. எதுக்கு ஆத்திரப்படுற? சரி, நீ வேணும்னா அவளை மறந்துடு. ஆனா அவளுக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, அதை நீ நிறைவேற்றி வைக்கணும். என்ன? மாயா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி எங்களை வந்து பார்த்தா எப்பவும் சந்தோஷமாக சுறுசுறுப்பாக இருந்த உன்னை ரொம்ப நோர்ஸ்டதாக வருத்தப்பட்டா, அழுதா. உன்னை பழைய சீனுவாக மாற்றணும்னு எங்களை கெஞ்சி கேட்டுக்கிட்டா. அவள் ஆசைப்பட்டது மாதிரி நீ பழைய சீனுவாக மாறணும். முடியாது, என்னால் என்றைக்கும் பழைய சீனுவாக முடியாது. இனி என் வாழ்க்கையில் ஒரே ஒரு லட்சியம்தான் மாயா. இளமை கோர் வேகம் உண்டு, நீயும் எழுந்து வா. இதயத்தில் ஏழை இல்லை, கைகள் உயர்த்தி வா. கால நேரமே இங்கே கலந்திருக்குது, வாழ்ந்து காட்டலாம் பாவாதி துணிவிருக்குது. எல்லாம் தூங்காதே துவளாதே, தூக்கம் சோறு போடுமா. தூக்கத்தின் கனவாலே சுகங்கள் வந்து கூடுமா. இளமை கோர் வேகம் உண்டு, நீயும் எழுந்து வா. இதயத்தில் ஏழை இல்லை, கைகள் உயர்த்தி வா. மாயா வீட்டில் அவங்க அண்ணங்க மட்டும்தான் இருக்காங்க. மாயா எங்க இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. தேடி கண்டபடி தெரியல. அதிசயமா இருக்கு.
தம்பட்டம் அடிக்காதே. இளமை நீயும் எழுந்து வா, இதயத்தில் ஏழை இல்லை, கைகள் வைத்து வா. கால நேரமே இங்கே கண்டிருக்குது, வாழ்ந்து காட்டலாம் பாவாதி துணிவிருக்குது எல்லாம் உனக்கா. தூங்காதே கவலாதே, தூக்கம் சோறு போடுமா, தூக்கத்தின் கனவாலே சுகங்கள் வந்து கூடுமா. இளமை கோர்வை சீனு மாயா ஊர்ல தான் இருக்கா. எப்படி தெரிஞ்சது? மாயாவோட ஹாஸ்டல் மேட் நளினி எனக்கு நல்ல பழக்கம். அவ போன வாரம் மாயா ஏதோ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பாத்திருக்கா. நளினி வேற என்ன சொன்னா? மாயா ஏதோ அவசரமா போயிட்டு இருந்தால எதுவும் பேச முடியலையா? நான் வேணா எப்படியா தேடி கண்டுபிடிச்சு அவ அட்ரஸோட வரட்டா? இப்ப வேண்டாம், நான் சொன்னதுக்கு அப்புறம் போனா போதும். அவ ஊர்ல இருக்கால, அதே போதும். இனி நான் என்ன பண்ணோன்னு எனக்கு தெரியும். உட்காருங்கம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. என்னப்பா? நம்ம கிட்ட இருக்கிறதுல தங்கச்சிங்களுக்கு வேண்டியதெல்லாம் தனியா வச்சிருக்கேன். அதை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. வனஜாக்கும் கிரிஜாக்கும் நல்ல மாப்பிள்ளைகளும் பார்த்து வச்சிருக்கேன். எல்லா முறைப்படி பேசி நிச்சயம் பண்ணும்போது நம்ம கூட மாயாவும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னம்மா? இந்த ரெண்டு வருஷத்துல இன்னைக்கு தான் நீ மாயாவை பத்தி பேசிருக்க. எனக்கு பயமா இருக்குப்பா. ஒருவேளை அவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருந்தான்னா? எனக்கும் சந்தோஷம்தான். அது இல்லாம இவ்வளோ நாளா எனக்காகவே காத்திருந்தானா, எனக்கு இன்னும் எவ்வளோ சந்தோஷமா. மாயா பத்தி விவரம் தெரிஞ்சதும் எனக்காக பொண்ணு கேட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட நீங்க தாம ராஜமணியனு அனுப்பி வைக்கணும். வேண்டப்பா, நானே போயிட்டு வரேன். ஒருவேளை அவளுக்கு கல்யாணம் ஆயிருந்தா அதை நினைச்சு நீ வருத்தப்படக்கூடாது. அதை என்னால தாங்கிக்க முடியாது. உன் தங்கச்சிகளாலையும் தான். இல்லம்மா, அந்த மாதிரி ஒரு நிலைமை வராது. இருந்தாலும் இத்தனை நாளா உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட விசாரிக்கல பாத்தியா? அது அவ என் மேல வச்சிருக்க அன்புனால. அதுக்காக அவளுக்கு சின்னதா ஒரு தண்டனை கொடுக்கலாம். வேண்டாம், ஏற்கனவே நீ கொடுத்த தண்டனையே போதும். சரி, நான் வரம்மா. ஓகே, பை. ஹலோ சார், வாங்க வாங்க வாங்க. நீங்க எதுக்கு சார் இவ்வளவு தூரம்? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன். எனக்கு இந்த பக்கம் வர வேண்டி இருந்துச்சு. எதுக்கு உங்களை அலைய வைக்கணும்? நானே இங்க வந்துட்டேன். டாக்குமெண்ட்ஸ் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு, இப்போ வந்து உட்காருங்க. ஆமாம், என்ன இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம்? சேலத்தில் நாங்கள் ஓப்பன் பண்ண புது பிரான்ச்சுக்கு ரிசப்ஷனிஸ்டா. கல்யாணம் ஆகாத மூணு கேர்ள்ஸ் வேணும், பத்து பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கூட பார்க்கலாமே, உங்கள் ஆஃபீஸ்க்கு யாராவது தேவைப்பட்டா. ஆ, உட்காருங்க, நம்ம டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்துடுறோம். ஓகே ஓகே. நீங்க என்ன சொன்னீங்க? இவங்களா கல்யாணம் ஆகாதவங்களா? ஆமா. எவ்வளவு சம்பளம்? 2500 ரூபாய். ஏன் கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல, இந்த பொண்ணை உடனே வர சொல்லுங்க. ஓகே, வந்ததான் எனக்கு இன்ஃபார்ம். கண்டிப்பா, ப்ளீஸ். இந்த போட்டோ நான் எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, மறந்துடுறேன் ப்ளீஸ். சரி. என்ன மாயா, என்ன இது? கவலைப்படாத, நீ எந்த வசதியோட வாழ்ந்துட்டு இருந்தியோ அதே வசதியோட தான் வாழப்போற. இந்த சீனு உன்ன வாழ வைப்பான். ஆ, அப்புறம் இதுதான் நம்மளோட பெட்ரூம். இங்க தான் நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம். அங்க நீ சச்ச, அங்க நான், இங்க நீ. இனிமே எல்லாமே உன்னோட இஷ்டம். ஹலோ, நான் அரவிந்த் பேசுகிறேன். நீங்கள் சொன்னீங்களே மாயாதேவி, அவங்க வந்திருக்காங்க. நான் 5 நிமிஷத்தில் அங்கே வந்துடுறேன். அவங்க கீழே இறங்கி வரப்போ நானே பார்த்து பேசிக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் ஏதாவது. சரி, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். Thank you, sir. அப்புறம் உங்களை வர சொன்னதுக்கு இன்னொரு காரணம் கூட இருக்கு. என்ன? உங்களை ஒருத்தர் பார்க்கணுமா? எதுக்கு?
ஒருவேளை அவர் மூலமா இதை விட பெரிய ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நான் அவரை பார்க்க முடியுமா சார்? பார்க்கலாமே, உங்களுக்காக அவர் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். போய் பாருங்களேன். தேங்க்யூ சார். எதிர்பாராம திடீர்னு பார்த்ததும் நீங்க எதுக்காக இங்க? உன்ன பார்க்கதான் எதுக்கு நான் தான் உன்னை இங்க வர வச்சேன். ஓ, நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொன்னாரே, அது உங்களை பத்தி தானா? ம், என்ன வேலை? நீ எதை கேட்டாலும் எனக்கு எதுவும் வேண்டாம்னா? ஏன் அப்படி சொல்ற? இந்த 2 வருஷமா நான் உங்களை கவனிச்சுட்டே தான் இருக்கேன். ஸ்ரீனிவாச ஃபார்மா, ஸ்ரீனிவாச பில்டர்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ், இவ்வளோ நாளாக எதை எதையோ தேடி நீங்கள் ஓடிட்டு இருந்தீங்க. ஆனால் என்ன மறந்துட்டீங்க? ஏன் எல்லாத்தையும் மறந்துடணும்னு அன்னைக்கு நீ தான் என்கிட்ட சொன்ன. அப்படின்னா இப்போ எதுக்கு நீங்கள் என்னை வர வச்சிங்க? இப்போ நீ எனக்கு வேணும், அதனால தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி இதை நீங்கள் சொல்லியிருக்கலாமே. இல்லை, உனக்கு வர வேண்டியவன் எப்படியெல்லாம் இருக்கணும்னு என் மனசுக்குள்ளே ஒரு கற்பனையை வச்சுருந்தேன். அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் உன கூப்பிடணும் நினச்சேன். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் பணம் தான் முக்கியம் இல்லை? நான் பார்க்காத பணமா உங்ககிட்ட இருக்கு? நானும் நிறைய பார்த்துருக்கேன், ஆனால் அதை வச்சு யாரையோ விலைக்கு வாங்கணும்னு நான் நினச்சதே இல்லை. ஏன் மாயா இப்படி பேசுகிற? ஆமாம், உங்களுக்கு தெரியணும் பணங்கிறது அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் எனக்கு பெருசு இல்லை. நான் எல்லாத்தையும் எழுந்து குடும்ப கஷ்டத்துக்காக இந்த 2500 ரூபாய் வேலையை தேடி வந்திருக்கேன்னு நினைச்சிட்டீங்கல்ல? நான் எதையுமே எழுந்துடல, எதுவுமே வேண்டான்னு நான் தான் விட்டுட்டேன். பணத்துக்காக என் அண்ணங்களும் அக்காவும் அத்தானும் சண்டை போடுறதை பார்த்து வெறுத்து போய் நான் தான் அப்பா கிட்ட சொன்னேன், எதுக்குப்பா நமக்கு இந்த பணம்னு. எல்லாத்தையும் அவங்க மூஞ்சில தூக்கி எரிஞ்சிட்டு அந்த வீட்டை விட்டு வந்துட்டோம். இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும். என்கிட்ட எதையும் கேட்டுடாதீங்க. அப்படின்னா? எனக்கு தெரிஞ்ச சீனுன்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு உங்களை மாதிரி பண வசதியெல்லாம் இருந்ததில்லை. சின்னதாக ஒரு வீடு, அங்கே அன்பு, பாசம், சங்கீதம் எல்லாமே இருந்தது. அவர் எப்போ பார்த்தாலும் சுறுசுறுப்பாக ஓடி ஆடி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அதை என் கண் குளிர பார்த்து ரசிச்சிருக்கேன். அவர்கிட்ட தான் என் மனசை பறி கொடுத்த, உயிருக்கு உயிரா காதலிச்சேன். அந்த சீனும் இப்போ இல்லை, என் முன்னால நிக்கிற நீங்க வேற யாரோ. இந்த சீனுவ எனக்கு வேண்டாம். நான் பணக்காரன் ஆயிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக நீ ஒதுக்கி வைக்க கூடாது, அப்புறம் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நீ எனக்கு வேணும் மாயா. எப்படி முடியும்? எப்போ ஒரு நாள் நீங்க என்கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கா? நான் இருக்கிற இடத்துக்கு உங்களால வர முடியாதுன்னு சொல்லல, என்ன கீழே இறங்கி வர சொல்றதுக்கும் மனசு வரலன்னு சொல்லல. இப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற தூரம் அதே மாதிரிதான். நீங்க இருந்த இடத்துல நானும், நான் இருந்த இடத்துல நீங்களும். அன்னைக்கு நான் விலகி போன மாதிரி இன்னைக்கு நீங்களும் போயே ஆகணும். போக மாட்டேன். மனமேடைக்கு கைய பிடிச்சு கூட்டிட்டு போக, நீ வருவேன்ற நம்பிக்கையில என் தங்கச்சி உனக்கா காத்துட்டு இருக்காங்க. உன்னை மருமகளாக்கி வீட்டு கூட்டிட்டு வர எங்க அம்மா அப்பா ஆசையோடு இருக்காங்க. அவங்க கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? உங்களுக்கு உங்க சொந்த பந்த முக்கியம்னா எனக்கும் அப்படிதான். என் அப்பா அம்மா கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். சீனு வருவான் வருவான்னு அவங்களும் 2 வருஷமா காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் அந்த சீனு எப்பவுமே வரமாட்டான்னு சொல்ல போறேன். அப்படி சொல்லாதமாயா. நீ சொன்ன யோசனை தான் என் வாழ்க்கையோட ஆரம்பம். உன்னோட உதவிதான் எனக்கு மூலதனம். உன்னையே நினைச்சு நினைச்சுதான் நான் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கேன். என்ன நம்பி இன்னைக்கு நூத்துக்கணக்கான குடும்பங்கள் இருக்குன்னா அதுக்கு காரணமே நீ தான். நீ இல்லாமனா நான் எப்படி? முடியாது சீனு, பணத்தால எங்க வீட்டுல என்னென்ன பிரச்சனை நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. எத்தனை ராத்திரி தூங்காம வேதனையோட கண்ணீரோட. வேண்டாம் சீனு, பயமா இருக்கு. எந்த காலத்திலயும் உங்களால பழைய சீனு ஆக முடியாது. நான் எதை வேண்டான்னு வெறுப்போட தூக்கி எரிஞ்சேனோ
அதை நீங்க நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க அங்கதான் இருக்கணும். அந்த இடத்துக்கு மறுபடியும் என்னால வர முடியாது. என்ன விட்டுடுங்க. நான் தான் அப்பவே சொன்னேனேப்பா, அவளுக்கு கல்யாணம் இருந்தா நீ வேதனைப்படக்கூடாதுன்னு. அவளுக்கு கல்யாணம் ஆகலமா? ரெண்டு வருஷமா எனக்காகவே காத்துட்டு இருந்திருக்கா. ஆனா இப்போ என்ன வேண்டான்னு சொல்லிட்ட. அப்படியா சொன்னா? நான் இப்ப அவளுக்கு வேற யாரோவா. புரியுதுப்பா, புரியுது. பழைய வீட்டுக்கே திரும்பி வந்துட்டோம். சும்மா சொல்லல, எங்களுக்கு அந்த வாழ்க்கை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்பவோ ஒரு நாள் சீனு உன்னை வேண்டான்னு சொன்னான், அது அவனா சொல்லல.
நான் சொல்லிதான் அவன் அப்படி சொன்ன. இந்த உலகத்துல பணம் தான் பெருசு, பணத்தை வச்சு எதையும் சாதிச்சிடலாம்னு நாங்க நினைக்கல. ஒன்னு வசதியோட வாழ வைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் அவன் இந்த அளவுக்கு முன்னேறினான். அது கூட நான் சொல்லித்தான், எல்லாம் உனக்காகத்தாமா. அதோ அவனும் வந்திருக்கான். நீ தூக்கி எறிஞ்ச மாதிரி நான் சம்பாதிச்சது எதையும் தூக்கி எறிஞ்சிடல, எல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஆனா இனிமே எனக்கு அது வேண்டாம். எல்லாமே உன்னால வந்ததானே, என்ன செய்யலான்னு நீயே சொல்லு. இத கேக்கத்தான் வந்தீங்களா? சொல்லுங்க, இத கேக்கத்தான் வந்தீங்களா? ஆமா. ஆனா இவங்கெல்லாம் இப்ப இங்க வந்திருக்கிறது கடைசியா ஒரு தடவை கூட உன்னை கூப்பிடுறதுக்காக தான். நீ வரமாட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னா அந்த நிமிஷமே நாங்க இங்கிருந்து போயிடுவோம். வேண்டாம் சீனு, அன்னைக்கு உன்னை திடீர்னு அப்படி பார்த்தப்போ நான் ஏதோ பேசிட்டேன், அது தப்புதான். எந்த நிலைமையில இருந்தாலும் நீங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பீங்கன்னு இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. அவங்க கிட்ட என்னை கூப்பிட வேண்டான்னு சொல்லு, நானே தான் வரணும், நானே வரேன். என்ன சீனோ இந்த அளவுக்கு என்ன தோக்கடிச்சிட்ட? நீ தோத்துட்டேன்னு யார் சொன்னா? தோக்கல, நானும் தோக்கல, நாம ரெண்டு பேருமே ஜெயிச்சிட்டோம். என் அப்பா அம்மா அவங்களும் வரட்டுமே, இனிமே நாம எல்லாரும் ஒரே குடும்பம் தானே. வாண்டாமா, இவ இன்னுமே உங்க குடும்பத்தை சேர்ந்தவ. இவ நிம்மதியா வாழ்ந்த இந்த வீட்டுல நாங்க ரெண்டு பேரும் நிம்மதியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். உனக்காக ஒரு குடும்பமே இந்த வீட்டு முன்னால நிக்கிறத நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குமா. சந்தோஷமா போயிடுவா, போமா போமா. சொல்லு. ஸ்பீட் அப் அதற்கேற்றலயம் எந்த தந்தையன்பே தன்னை சுற்றும் ஸ்வரங்களெல்லாம் உறவாக அமைந்த நல்ல இசை குடும்பம் இது.